வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் அனைவரின் சார்பாக ஐயா ஜீவனி ஐயா சரவணன் ஐயா அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா வந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த இந்த செஷன் ஆனது கேள்வி பதில் நீங்க இந்த ப்ரோக்ராம் நடந்த எல்லா சப்ஜெக்ட்லையும் ஆர் எனி அதர் ஆன்மீக சம்பந்தப்பட்ட கேள்விகளும் கேட்கலாம் அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ கேள்விகள் கேட்க விரும்புறவங்க ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க சில செஷன்ல வந்து கேள்வி கேட்கறதுக்கு டைம் கம்மியா இருந்தது ஸோ இப்போ அது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நேற்றிருந்து வகுப்பு நடந்துட்டு இருக்கிறதுனால அது சம்பந்தமான எல்லா கேள்வியுமே நீங்க கேட்கலாம் இப்ப நம்ம இல்ல உங்களுடைய பர்சனல் பிரச்சனைகளை கூட நீங்க இந்த கேள்வியா கேட்கணும்னா தாராளமா கேளுங்க நாம அதை வந்து இன்னைக்கு ஒரு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரைஸ் யுவர் க்வெஸ்சன்ஸ் அதுக்கு எந்த தடையும் வேண்டாம் வாங்க சரவணகுமார் ஐயா வந்திருக்கீங்க வாங்க வணக்கம் கொஞ்சம் சவுண்டா பேசுங்க அதாவது இப்ப நீங்க எங்க அம்மா வந்து ரொம்ப திமிரா இருக்காங்க என்ன சொல்லி கேட்க மாட்டாங்க அவங்கள நான் எப்படி மாத்த முடியும் எங்க அம்மா இருக்காங்க எங்க அம்மா வந்து திமிரா இருக்காங்க ரொம்ப அவங்கள நான் மாத்த முடியுமா அப்படின்னு எனக்கு புரியல நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க ஃபர்ஸ்ட் அவங்களை அக்செப்ட் பண்ணிக்கிங்க அவங்க ஹேண்டில் பண்றது ஈஸியா இருக்கும் கண்டிப்பா ஏன்னா அவங்க வந்து எப்படி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் அவங்க நம்ம சொல்றத புரிஞ்சுக்க கூடிய கெப்பாசிட்டி இருக்கு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம அவங்களை வந்து அவங்க கிட்டயும் பேசி பார்க்கலாம் அவங்களுக்கும் பத்தி மீட்டிங் வீடியோலாம் போட்டு காமிங்க யூடியூப்ல அப்லோட் ஆயிடும் அதை கூட பார்க்க சொல்லுங்க அவங்க இதெல்லாம் பார்க்க மாட்டாங்களா அவங்க பார்க்க மாட்டாங்களா நான் இப்ப ஜம்முல இருக்கேன் ஆர்மில இருக்கேன் பிரச்சனை என்ன இல்ல பிரச்சனை இப்ப ஒண்ணும் இல்ல இப்ப சின்ன வயசுல இருந்தே அப்படித்தான் முத நல்லதா இருந்தாங்க அப்புறம் எங்க அப்பா வந்து குடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் அவங்களும் கேரக்டர் அப்படின்னு மாறிடுச்சு இப்ப அவங்க ரொம்ப எங்க அப்பா எங்க அம்மா ரொம்ப திமுறா இருக்காங்க யார் சொல்றதையும் கேட்க மாட்டாங்க நான் சொல்றதாங்க மாதிரி அப்படின்னு இருக்காங்க பணம் எல்லாம் வட்டி கொடுக்கறது வாங்குறது வேணாம்னு சொல்றேன் கேட்க மாட்டாங்க யார்கிட்ட பேசினாலும் நான் தான் பெரியாளு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க அது சங்கடமா இருக்கு நமக்கு இப்படி இருக்காங்களே அவங்க மாறணும்னு நினைச்சாங்கன்னா நம்ம இத பார்த்தாங்கன்னா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு மாத்திக்கிறதுக்கு மத்தபடி நாம வந்து அவங்களையும் ஏத்துக்கிட்டு நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அது பண்ண முடியும் உங்களுக்கு இந்த கிளாஸ் வகுப்பு நல்லா புரியுதுங்களா நல்லா புரிஞ்சிச்சு ரொம்ப நல்லா இருக்கு நான் முதல்ல இருந்தே ஒரு வருஷமா பாத்துக்கிட்டாரு எனக்கு வந்து பிரச்சனை இல்லைங்க ஓகே 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 இதெல்லாம் எனக்கு எப்படி டீல் பண்றேன்னு தெரியல வீட்டுல சரிங்களா ஓகேங்க ரொம்ப நன்றி வேற யாராவது கேள்வி கேட்குன்னா க்வெஸ்சன்ஸ் ரைஸ் பண்ணுங்க இது வந்து கேள்வி பதில் நேரம் நாம எடுத்த வகுப்பு உங்களுக்கு புரிஞ்சுதா என்ன அதை பத்திய ஃபீட்பேக் எப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் அதனால உங்களுடைய நீங்க சந்திக்கிற பிரச்சனைக்கு கூட இன்னும் எந்த இடத்துல எனக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல டிஸ்டர்பன்ஸா இருக்குது இதை நான் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஏதாவது ஒரு கைடன்ஸோ இல்ல என்ன மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கூட நீங்க ஓப்பனா பேசுங்க அதான் இந்த வகுப்போட சாரம் ஸோ அதனால நீங்க வந்து அந்த மாதிரி கொஞ்சம் க்வெஸ்சன் ரைஸ் பண்றதுதான் ரொம்ப நல்லா இருக்கும் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் ஆஸ்க் யுவர் க்வெஸ்சன் ஒரு புது விஷயத்தை நம்ம தெரிஞ்சிருக்கிறோம் நம்ம ஏற்கனவே பல கருத்துக்களோடு இருந்திருப்போம் அந்த கருத்துக்கும் நம்முடைய இந்த புதுசாக தெரிஞ்சிட்ட விஷயத்துக்கும் எங்க முரண்பாடு வருது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம உங்களுக்கு சந்தேகங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு
அதை நீங்க தாராளமா கேட்கலாம். பாபுலாலையா எங்களையும் கோஸ் பண்ணிடுங்க, நான் யாராவது அன்புக் பண்றதா ஈஸியா இருக்கும். சரி பண்ணிடுறேன். இந்த செஷன் வந்து மிஸ் பண்ண வேணாம். நம்மளை பொறுத்தவரை என்னன்னா, நம்ம எல்லாருமே வந்து ஒரு 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 ஃபேமிலியா பாக்குறதுனால இந்த அளவு நம்ம இந்த விஷயத்த பத்தி பேசுறோம். நாம வாங்க, தேவராஜன் புதுக்கோட்டையில வந்திருக்கீங்க, நீங்க அட்மிட் பண்ணிட்டு நீங்க பேசலாம், கேளுங்க. ஐயா எல்லாத்துக்கும் வணக்கம். வணக்கங்க. கேக்குதுங்களா? எல்லாம் கேக்குதுங்க, சொல்லுங்க. ஓகே ஐயா, நேற்று துவங்கும் பொழுது வந்து மனோ லயம் மனோ நாசம் அப்படித்தான் வந்து வகுப்பை துவங்கினாங்க. ஆனால் லயம் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் பேசிட்டு நாசம் சம்பந்தமாக வந்து ஒன்றும் இல்லை. அது ஏற்கனவே நாசங்கிறது வந்து நான் உங்களுடைய ஆடியோ கேட்டதுனால வந்து அகத்தை பொறுத்த மட்டும் செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, தொந்தரவு பண்ண வேண்டாங்கிற அடிப்படையில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். சுத்தா வந்தவங்களுக்கு வந்து அது எந்த அளவுக்கு வந்து அந்த தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு தெரியல. அந்த லயத்தை பற்றி நீங்கள் இப்போ ஏதாவது வந்து பேசிடணும். இன்னொன்று வந்து ஃபேட் ஹேபிட், இந்த ஸ்மோக்கிங் சம்மந்தமாக நானே வந்து முதல்ல ஐயா கிட்ட பேசுனேன். லஞ்ச் அவருங்கிறதுனால வந்து வாய்ஸ் பிரேக் ஆனவனே வந்து பேச முடியல. சிரமம் ஐயா, முதல் வகுப்புல முடிக்க போகும்பொழுது டைம் ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே என்னால் காலம் முழுக்க கண்ட்ரோல் பண்ணலை, அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியலை. வயசு 46 ஆயிடுச்சு, சுகர் இருந்தது. இப்போ அதை உமர் பாரக் ஐயா ஃபாலோ பண்ணி வந்து இங்கே டச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெயிட் லாஸ் ஆயிடுச்சு, அதை தொடவே கூடாதுங்கிறது வந்து நல்லா ஐயா சொல்லணும் வந்து மனசுக்குள்ளே வந்து நிறைய படுது, வாயில் இருக்கும் பொழுது அதை தொட்டிருக்கும் பொழுது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளோ ரெண்டு நாளோ அல்லது வந்து சில மணி நேரங்களோ கழித்து திரும்ப திரும்ப அதை வந்து அந்த தூண்டுதல் வந்து பிரெயின்லேயே வந்து என்னமோ அட்டாக் ஆனது மாதிரி, அதை இல்லாமல் வாழ்வே இல்லைங்கிற மாதிரியான ஒரு சூழல் போகுது. அதை மனசால் ஏற்றுக்கொள்ள முடியலைங்கிறதும் உண்மைதான், உடல் பாதிக்குதுங்கிறதும் உண்மைதான். அதை வந்து அளவு பிரகாரம் வந்து குறைக்கணும்னா சம்டைம் குறைக்க முடியல. விட்டுட்டா விட்டாதான், தொட்டா தொட்டாதாங்கிற மாதிரியான ஒரு நிலை போகுதுங்க. இப்ப என்னுடைய பர்த்டே, ஏய் நீங்க இப்ப சொல்றது எது? ட்ரிங்க்ஸ் சொல்றீங்களா இல்ல என்ன கம்ப்ளைன்ட் சொல்றீங்க? ஸ்மோக்கிங். ஸ்மோக்கிங் தானே? ஸ்மோக்கிங் தானே? எப்படி ஸ்மோக் பண்ணனும் சொல்லி கொடுத்தீங்க? அந்த மாதிரி அனுபவங்களை தான் நீங்க கடந்த காலத்துல உள்ள வகுப்புலயும் கேட்டுக்கிட்டான் வந்து இப்பவும் வந்து நல்லா உரைக்குது. ஆனா அது ஏன் விடுபட முடியலங்கிறது மட்டும் இல்ல, நான் சொல்றது விடுபடுறத பத்தி பேச்சே கிடையாது. சரி, நான் சொல்றது நான் ஸ்மோக் எப்படி பண்ணணும்னு சொன்னேன், உங்களுக்கு அது புரிஞ்சதா? அது புரிஞ்சது. என்ன புரிஞ்சது சொல்லுங்க பாப்போம். ஆமா, நல்ல டைம் எடுத்து ரசிச்சு ருசிச்சு வந்து லங்ஸ் வரைக்கும் போய் வர்றது மாதிரி வந்து பண்ணுங்க. ஆமா, அப்ப என்ன சொல்றேன்னா, அங்க வந்து இப்ப நம்ம அறிவை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அது பவர்ஃபுல்லா இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுது இல்ல? நல்லா தெரியுது. அதுதான் வாலி. ஆமா, அதுதான் வந்து புதைச்சேற்று மண், புரியுதுங்களா? சோ அத ஜெயிக்கவே முடியாதுங்கிற முதல்ல முடிவுக்கு நீங்க வந்துட்டு, நீங்க செய்யற பிடிக்கிற சிகரெட்டை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி, நான் சொல்லிருந்தீங்களா, கண்ணை மூடி நீங்க வந்து பிடிக்கிறதுக்கு போது நீங்க அவசரப்படாம ஒரு நேரம் ஒதுக்கிங்க. என்ன வேலை தள்ளி ஒதுக்கி உட்காந்து, நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு மனசுக்குள்ள போதும்னு நிறைய வர்றவர்கள் சிகரெட்டை நீங்க ஸ்மோக் பண்ணுங்கன்னு சொன்னேன். நீங்க வந்து அதை பத்திய சிந்தனையே உங்களுக்கு வேண்டாம்னு சொல்ல வர, ஒரே டைம்ல ஒண்ணுக்கு மேற்பட்டு எத்தனை கேட்டாலுமா? இல்ல, உங்களுக்கு போதுங்கிற நினைவு மனசுல வரணும்னு சொல்றேன். ஒண்ணுக்கு மேற்பட்டு கேட்டாலும் அதை வந்து பண்ணணும். முதல் சிகரெட்ல அவருக்கு வந்து 3.5 சிகரெட் தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னேன், உங்களுக்கு கேட்கலையாது? அது முதல் தரம் பேசும்போது சொன்னீங்க, அந்த ஒரு பையனுக்காக. இன்னைக்கு வா, ஓ வந்து 3.5 சிகரெட் தான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் அந்த மாதிரி குடிக்கும் போது 3.5 சிகரெட் தேவைப்பட்டுச்சு. ஓஹோ ஹோஹோ, சரி. கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஏன் நீங்க வந்து இப்போ ஒரு திருப்திகரமான சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா அடுத்து ஒரு 4-5 நேரத்துக்கு அதை பத்தி சிந்தனை இருக்காதா இல்லையா? கண்டிப்பா இருக்காது. இப்போ உங்க செயல்ல வந்து உங்களுக்கு திருப்தி இல்லாதனாலதான் திரும்ப திரும்ப அந்த சிகரெட்டை நாடுறீங்க. ஆமா, இப்போ நான் என்ன சொல்றேன்னா, திருப்திகரமா இங்க மனசு ஃபுல்லா நாம வந்து ரசிச்சு நிறைவா குடிச்சு முடித்தோம் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு உணர்வு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்க உடனே அடுத்து கொஞ்ச நேரத்துல அடுத்து சிகரெட் எடுப்பீங்களா? இல்ல, உடனே வராது.
அந்த மாதிரி நீங்க வந்து இங்க உங்களுக்கு மனசுக்குள்ள திருப்தி ஒரு அளவுக்கு முதல்ல குடிங்கன்னு சொல்றேன். ஓ சரி. சிகரெட்டோட அளவு பார்க்காதீங்க, எத்தனை சிகரெட் குடிக்கிறோம்லாம் கணக்கு எடுக்காதீங்க. சரி. நான் சொல்றது அதெல்லாம் மறந்துருங்க. உங்களுக்கு திருப்தின்றது மனசுக்குள்ள வரணும், புரியுதுங்களா? ஓ சரி. அதுக்காக குற்ற உணர்ச்சியும் கொள்ள தேவையில்லை. எத்தனை சிகரெட் குடிக்குமோ அதெல்லாம் அந்த கணக்கே பார்க்காதீங்க. எல்லாத்தையும் விட்டுருங்க. சிகரெட் ஓகேவா? அவ்வளவுதான். நீங்க வந்து ரசிச்சு எவ்வளவு தூரம் டீப்பா குடிக்கணுமோ குடிச்சு முடிங்க, புரியுதுங்களா? அதை பத்தி எந்த குற்ற உணர்ச்சியும் உங்களுக்கு இப்படி ஆயிருமா அப்படி ஆயிருமா எப்படி வேணாலும் அதை பத்தி எது வந்தாலும் வந்துட்டு போட்டு ஃப்ரீடமா விட்டுருங்க. எப்ப மறுபடியும் சிகரெட் வேணும்னு நினைக்கிதோ அப்பெல்லாம் இனிமே குடிக்கிறது இதே மெத்தட்ல தான் குடிக்கிறதுன்னு குடிங்கன்னு சொல்றேன். எப்போனாலும் ஒரு சிகரெட் எல்லாம் குடிக்க கூடாது. இனிமே எப்போனாலும் மனசுக்கு போதுங்கிற அளவுக்கு சிகரெட் குடிச்சுதான் நீங்க ஆஃப் பண்ணணும். டோட்டலா ஒரு நேரம் குடிச்சிட்டு மீதி வளர்க்கும் போல சிகரெட் குடிச்சீங்கன்னா அதுல வந்து அந்த லாஜிக்கே தப்பு. ஓ சரி, இப்பதான் புரிய வருது. ஓகே. அதாவது நீங்க என்னன்னா இப்போ ஒரு இது வந்து இதை வந்து முதல்ல குத்தமா பாக்குறதுல இருந்து விடுபட்டுருங்க. ஓகே. இந்த சிகரெட்ல இருந்து விடுபடணும், இனிமேல் சிகரெட் தொடக்கூடாதுங்கறத எல்லாத்தையும் விட்டுருங்க. அந்த விட்டுருங்க. இனிமேல் சிகரெட் குடிக்கணும்னு ஒரு எண்ணம் வந்து அந்த தூண்டுதல் வந்துச்சுன்னா சிகரெட் குடிக்கத்தான் போறோம். ஆமா. அப்ப என்ன சொல்றேன், அப்ப வந்து சிகரெட்டை எடுத்து ரசிச்சு ஃபுல் என்ஜாய்மெண்டா கண்ணை மூடி நான் சொல்றது இப்ப உங்களுக்கு அந்த இதுல ஒரு தேவை இருக்கிறனாலதான் திரும்ப திரும்ப நாடுது. கண்டிப்பா கண்டிப்பா. அந்த மனசுல அந்த திருப்தி உணர்வு வர்றவரும் மூணு சிகரெட்டா நாலு சிகரெட் கூட ஆயிட்டு போட்டுன்னு சொல்றேன். சரிங்க. என்னைக்கு மாறும் சரியாகும் இதெல்லாம் நமக்கு தேவையே இல்ல. ஒரு நாளா ஒரு மாசமா தேவையில்லை. ஒரு வருஷம் கூட பண்ணி அந்த அதாவது இந்த மாற்றத்தை பத்தி நீங்க விட்டுருங்கன்றேன். சரி ஓகே. நீங்க செய்யறது மட்டும் இனிமே இப்படி செய்யுங்க. சரிங்க. அதுக்காக குற்ற உணர்ச்சி அடவே விட்டுருங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அவ்வளவுதான். நீங்க அப்படி செஞ்சு பாருங்க எப்படி மாற்றம் வருதுன்னு நீங்க பாருங்க. சரிங்க. நான் சொல்றேன் தெளிவா விளங்குது இல்லையா? நல்லா விளங்கிருச்சு. அத க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்ப நம்ம நாலு வகுப்பு, இது வந்து நாலாவது வகுப்பு. சரி. ஒரே விஷயத்த நான்கு பேரும் பேசுறது மாதிரியான ஒரு தன்மை எனக்கு வந்து கிடைச்சிருக்கு. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா, நேத்து சரவணன் ஐயா இல்ல அவர் ஆனந்த ஐயா பேசும்பொழுது வந்து கொஞ்சம் உடம்பு கேரி ஆயிருச்சு. நான் பாதி கேட்டு பாதி கேட்காம விட்டேன். அதை நாளைக்கு யூடியூப்ல கேட்டுக்கிறேன். சரி. ஐயா துவக்கி வச்சதுக்கு அப்புறம் நீங்க இருவரும் பேசுனது எல்லாமே ஒரு விதமான கருத்துக்களை நோக்கித்தான் போகுது. அதனால நான் என்ன கணிக்கிறேன்னா, வந்து உள்ளுக்குள்ள வர்றவங்க அஞ்சு நிமிஷம் இருக்காங்க, லெப்ட் ஆகி போறாங்க, அது எனக்கு பிரச்சனை கிடையாது. சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே வந்து ஒவ்வொரு அனுபவமா தான் சொல்றீங்க. ஆனா ஒரே விஷயமா நபர்கள் மாறி பேசுறது மாதிரியான ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குது. இப்ப ஜீவன் ஐயா பேசும்பொழுது வந்து அவரு ஏற்பட்ட அந்த அனுபவத்தையும், நீங்கள் வந்து இன்னைக்கு ஒரு ஆறு ஏழு அனுபவத்தையும், நேற்று ஒரு நாலஞ்சு அனுபவத்தையும், இந்த கிளாஸ் தண்ணி மணல் இது எல்லாமே ஒரு நல்ல அனுபவத்தை வந்து கொடுக்குது, நல்ல விடுதலையை கொடுக்குது. மேட்ரு எல்லாமே அகத்துக்குள்ள ஒண்ணு இல்ல, புறத்துலதான் இருக்கு. அதைத்தான் சீர்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இத்தனை வகுப்புமே வந்து சொல்லி இருக்குங்கிற மாதிரி பாக்குறேன். சொல்லிட்டோம், மனோ இயக்கம் இயற்கையான இயக்கம், அது நமக்கு கட்டுப்பட்டது இல்லங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் ஒட்டுமொத்த வகுப்பின் சாரம். ஆமா. அப்ப நம்ம அப்படித்தானே சொல்ல முடியும், வேற எப்படி சொல்லுறது? எனக்கு என்னன்னா, ஒவ்வொரு சீசனுக்கும் வந்து ஒவ்வொரு செஷனுக்கும் வந்து ஒவ்வொரு விதமான ஒரு கருத்துக்களோட சேர்த்து ஒரு புதிய கருத்துக்களோட கொண்டாந்து அட்டாச் பண்ணணுமா? எப்படின்னா இப்போ ஒரு நம்ம ஆனந்தையா வந்து ஒரு விதமா கொண்டு வந்தார்ல, அது மாதிரி வந்து வரணுமோ? ஓபிசிடி தான் வந்து நீங்கள் நிறைய பேசியிருக்கீங்க, நேற்று வீரமணி சார் நிறைய பேசியிருக்காங்க, ரெண்டுமே ஒரே பேச்சா என்னால் புரிஞ்சிக்க முடியுது. மாதிரி சொல்ல வர கொஞ்சம் வந்து பேசுனதே இல்லாமல் நீங்க அவரவருடைய அனுபவத்தை வந்து, அந்த சென்னைக்காரருடைய அனுபவத்தை சொன்னீங்க, அந்த மேடத்தோட அனுபவத்தை சொன்னீங்க, அது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா வந்து ரெண்டு பேரோ மூணு பேரோ ஒருத்தரோ பல மணி நேரம் பேசினா பிரச்சனை கிடையாது. ஒரே விஷயத்த ரெண்டு பேர் பேசும்போது வந்து சார் நேற்று இதை சொன்னாரு அப்படிங்கும் போது வந்து யாரோ வந்து வெளியில போடுறது மாதிரியான எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. நேற்று பேசினதானே சார் சொல்றாங்க, திருப்பி சொல்ல வேண்டியது வந்தாலும் உங்களுக்கு வந்து மனசுக்குள்ள வேலை இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக அது எத்தனை தடவை, இப்ப நான் என்னுடைய ஸ்பீச்சர் பாத்தீங்கன்னா திருப்பி திருப்பி நான் நிறைய ரிப்பீட் பண்ணிருப்பேன், ஒரே விஷயத்த நிறைய தடவை ரிப்பீட் பண்ணிருப்பேன்.
அதனுடைய உங்க சிந்தனையிலயோ எண்ணத்திலேயோ செயல்லையோ குற்ற உணர்ச்சியிலயோ உங்களுக்கு எந்த வேலையும் இல்லைங்கிறத நீங்க வெளியே வாங்கிறத பல தடவை நான் வலியுறுத்திப்பேன் என்னுடைய ஸ்பீச் 2 மணி நேரத்துல கிட்டத்தட்ட 10 தடவைக்கு மேல கூட நான் சொல்லியிருப்பேன். அது ரிப்பீட் இல்ல. அந்த இடத்துல புரிஞ்சுக்கிற போதுதான் மொத்தமா என்ன, நீங்க உங்ககிட்ட இருக்கிறதுல அந்த மனசுக்குள்ள இருக்கிறதுல இருந்து நீங்க விடுபடணும்னா வேற எப்படி விடுபட வைக்கிறது? கண்டிப்பா கண்டிப்பா, திரும்ப திரும்ப கேட்கும் போதுதான் வெளியே வர்றதுக்கான யோசனை எல்லாம் இருக்குதுங்க. ஞான முகாமுக்கு முன்னாடியே யூடியூப் வந்து ஐயா உங்களோட பேச்சு, சாருடைய அந்த காலையில பேசுவாரு டாக்டர், அவரோட 3.5 மணி நேரம் பேச்சு, ஐயாவோட பேச்சு, 4 பேர்த்தோட பேச்சையும் பல மணி நேரம் உள்வாங்கினதுக்கு அப்புறம் தான் ஞான முகாம் உள்ளே நானுமே வந்திருக்கேன். நேற்று இன்னைக்கும் ஞான முகாம் பாத்தீங்கன்னா இந்த அனுபவங்களை வந்து சொல்ல என்னமே சொல்ல வரீங்க சொல்லுவாங்க. எண்ணத்திலயோ உணர்வுலயோ எந்த வேலையும் இல்ல அப்படிங்கறதான் உண்மை. இந்த இதே ஒரு உண்மையதான் வெவ்வேறு கோணங்களும் நம்ம சொல்றோம். என்னன்னா இது வந்து இது ரொம்ப எளிமையான உண்மைதான். நாம இவ்வளவு கருத்து இல்லாதனால இது ஏத்துக்கிறது கொஞ்சம் சங்கடமா இருக்குது. அவங்களுக்கு வந்து ஏத்துக்கிறதுக்கு நிறைய கருத்துக்கள் தடையா இருக்கு. அவங்க கிட்ட ஏற்க வச்சிருக்கிற கருத்துக்கள் வந்து தடையா இருக்கு. அதனாலதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்துல நம்ம சொல்றோம். உண்மை ஒண்ணுதான். நீ எத்தனை தடவை சொல்லி மட்டும் நம்ம சொல்லவே முடியாது. ஒரே நம்ம சொல்றோம், அது வெவ்வேறு கோணங்கள்ல சொல்றோம். புரிஞ்சிருச்சு வேலை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்க இதை பத்தி பார்க்கவே தேவையில்லை. உங்க வாழ்க்கை இதுக்காக நம்ம வந்து இதை போட்டு நீங்க ஆராய்ச்சி பண்ண கூட தேவையில்லை. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. என்னுடைய கருத்துக்களையும் வந்து நம்மளுடைய இதுக்கு வந்து தெரிவிக்கணுங்கிறதுக்காக தான் அதை சொன்னேன். ஏன்னா நம்மள்கிட்ட வந்து வந்திருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இது. ஆனா வந்திருக்கிற ஆள் ஃபுல்லாவே ஏகபாகமான தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பேச்சு வியாபாரிகள்கிட்ட இருந்து இங்க உள்ள வர்றாரு. அதனால நல்ல விஷயத்த வந்து உள்வாங்கிறதுக்கு வந்து என்னடா என்னமோ பேசுறாங்கன்னு வெளில போயிட்டா கிடைச்ச வாய்ப்பை இழந்துட்டு போயிடுறாங்கிற ஒரு வருத்தம் எனக்கு வந்துருச்சு. வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா வந்து மிகப்பெரிய ஜோதிடர்கள்ட்டையும் மிகப்பெரிய யோகா ஆசிரியர்கள்ட்டையும் பணம் 5000, 10000, 50000 கொடுத்து பேச்சு வந்து பேச்சாளர்கள்ட்ட இருந்து வந்த வந்து உண்மையான கருத்தை உள்வாங்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சிரமப்படுவானா, ஓடி போயிட்டானா போச்சேன்னு ஒரு வருத்தம் தான். வேற ஒண்ணுமே கிடையாது. ஆனா இந்த வாய்ப்பு எல்லாத்துக்கும் கிடைக்கணும், கிடைச்சவன் வந்து பயன்படுத்திய தீரணுங்கிறத வந்து வேற ஒண்ணுமே இல்லை. எனக்கு மிகப்பெரிய மன நிறைவுல இருக்கேன். நல்ல இடத்துக்கு வந்துட்டேன் ரொம்ப சீக்கிரமாவே. நமக்கு வேண்டாம் பொய்யெல்லாம் வேண்டாம். இந்த யதார்த்த தன்மைக்கு போதும். பேச்சாளராகவும் வேக வேண்டாம். உள்ள வரும்போது என்னமோ சார் நேற்று சொன்னாரு, திரும்பி இவர் இதை சொல்றாருங்கிற மாதிரியான ஆள் தானே இருக்கான் நம்மள்கிட்ட. சொல்ல வந்தேன் கேட்டானா நினைச்சுக்கோ நம்மள்கிட்ட. ஐயா நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க இந்த இதுல இருந்து டோட்டலா உங்க சிகரெட் ஸ்மோக்கிங்ல இருந்து ஒரு நல்ல தன்மைக்கு நீங்க ஃப்ரீ ஆயிட்டீங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கீங்க. நீங்க ஒரு செக்ஷன்ல நான் இப்படி இருந்தேன், இந்த எப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த சிகரெட் ஸ்மோக்கிங்கோட டெப்த்ல இருந்து ஃப்ரீ ஆனுங்கிறத நீங்களே ஒரு அனுபவமா சொல்லுங்க. அது இன்னும் வர்ற பல பேருக்கு இன்னும் டைரக்டா நல்ல அனுபவமா கிடைக்கும் இல்ல. அடுத்தாப்புல வர்ற சத்சங்கம் உங்களுடைய நிகழ்வுல அதுல சொல்ல வர்றேன். சரி, அதனால என்னன்னா இதுக்கு நீங்க வந்து நான் சொல்றது இன்னைக்கு வந்து நமக்கு வேலை இல்லைங்கிற முடிவுக்கு மட்டும் நீங்க வந்துடணும். உள்ளன்னா வேலையே கிடையாது. மனசுக்குள்ள நமக்கு எந்த வேலையும் கிடையாது. ஃபர்ஸ்ட் அது வெளியே வந்துடணும். வெளியில செய்யற செயலை வந்து நிறையவே செஞ்சு முடிங்க. அதுலயும் எந்த குற்ற உணர்ச்சியும் வேணாம்னு சொல்றோம். இந்த ஒரு பேடு, அதாவது இந்த சிகரெட் ஸ்மோக்கிங் இந்த மாதிரி விஷயத்துக்கு தடையே விதிக்க வேணாம், விட்டுருங்கன்னு சொல்றேன். அவ்வளவுதான் சமாச்சாரம். இதுவா இருந்தாலும் உணவா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அதான் கான்செப்ட். நான்வெஜ்ஜா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரே ட்ரிங்க்ஸா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே ரூல்ஸ் தான். நம்ம நான்வெஜ் வந்து உடனே கைவிடணுமா? அது பெரிய விஷயமான கேள்வி அல்ல எனக்கு. அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. நீங்க ரசிச்சு எப்பவோ தோணுது. இல்ல இல்ல, எதையுமே விடாதீங்க. சாப்பிடுங்க, உங்களுக்கு எப்ப வேணும் போட்டுருங்க. வாங்க, இப்ப இது சம்பந்தமான கேள்வியில் இருந்தா நீங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். ஏன்னா வந்து இந்த கருத்து நம்ம நேற்றிருந்து பேசிட்டு இருக்கிறத வந்து மன ஆரோக்கியத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு இது சம்பந்தமான சந்தேகங்கள் வரும் நிறைய, இது எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்ட்டு. ஏன்னா மீட்டிங் எப்போ வந்து நிறைய சந்தேகங்கள் கேட்டீங்க, அதனால அது சம்பந்தமா தொடர்ந்து இருந்தா இந்த
தாராளமா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க, கேள்விகள் இருந்தா நீங்க ஆன்சரிஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க. மிருது பேசுமா? வணக்கம் சார். வணக்கமா? ரிஜெக்ஷன் என்னால பேசவே பண்ண முடியல. ரிஜெக்ஷன் இல்ல ரிஜெக்ஷன் என்ன மத்தவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டா எனக்கு அது டிப்ரெஷன்ல போயிடுது. சரி, அந்த டிப்ரெஷனுக்கு நான் டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஓ சரிமா, அது எப்படி ஃபேஸ் பண்றது ரிஜெக்ஷன்? என்ன யாராவது ரிஜெக்ட் பண்ணிட்டா எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஒருத்தங்க வந்து உங்களை ரிஜெக்ஷன் பண்ணும்போது உள்ளுக்குள்ள ஒரு பாதிப்பு அடைகிறீங்க இல்ல, அது வந்து நீங்க எல்லாம் விரும்பி அடையக்கூடிய விஷயம் இல்ல, உங்க இதுக்கு உங்க இயல்புல இருந்து நேச்சுரலா வெளிப்படுது. அது நேச்சுரல் எடுத்துங்க, நாம அது ஒண்ணுமே பண்ண முடியாது. பட் நீங்க வந்து உங்களுடைய செயல் வந்து நம்ம எப்பவுமே நம்ம வந்து உங்ககிட்ட திறமை இருக்கு, நீங்க அதை வந்து அந்த திறமையை வெளியே கொண்டதுக்கான முயற்சியில நீங்க இறங்குங்க. எப்பயுமே உங்களை பத்தி ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்து அது தாட்டா எடுத்துக்குங்க, அது உண்மை கிடையாது. நீங்க வந்து உங்ககிட்ட திறமை இருக்கு, தாழ்வு மனப்பான்மை வேண்டாம், உங்ககிட்டயும் திறமை இருக்கு, நீங்க சக்சஸ் பண்ணலாம், நிறைய வெற்றி அடையலாம். உங்களுக்கு வரக்கூடிய அந்த மாதிரி உங்களை வந்து முடக்கி போடுற மாதிரி தாட் வந்துச்சுன்னா அதெல்லாமே தாட்டா மட்டும் எடுத்துக்கங்க, அது முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. அடுத்த முயற்சி எடுங்க. நீங்க என்ன நீ என்ன பண்ணீங்க, யார் என்ன ரிஜெக்ஷன் பண்றாங்க சொல்லுங்க. இல்ல ரிஜெக்ஷன் பண்ணா உனக்கு என்ன ஆகுது, நீ என்ன பண்றதுக்கு? ரிஜெக்ஷன் பண்ணா நான் டிப்ரஷன்ல ஆயிடுறேன். இல்ல என்ன என்ன ஆவறன்னு கேக்குறேன். புரியல. இல்ல ஒருத்தர் உன்னை வந்து அவமானப்படுத்துறாங்க, ரிஜெக்ஷன் பண்றாங்க, அதனால உனக்கு என்ன ஆகுது, நீ என்ன பண்றதுக்கு? அது வேண்ட டிப்ரஷன்ல போய்டுவேன். இல்லமா நான் சொல்றது அது உங்களுக்கு வந்து யார் உங்களும் இல்ல, என்ன ரிஜெக்ஷன் பண்ணா கூட எனக்கும் ஒரு டிப்ரெஷன் ஆகும். இது நேச்சர், மனசுல வர்றது நேச்சர் தான். நீங்க எடுத்துட்டீங்க, அதனால அதுல இருந்து வெளியே வரணும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி டேப்லெட்ஸ் எடுத்துட்டீங்க. இப்ப டேப்லெட்ஸ் நிறுத்தினா கொஞ்சம் வந்து டிப்ரெஷன் வந்து அதிகமாகும். அதனால என்னன்னா மெது மெதுவா அந்த டேப்லெட்ஸ் இருந்து விடுபடுங்க, விட்டுதான் விடுபட வேணாம். அந்த டேப்லெட்ஸ் உடைய அளவு வந்து குறைச்சிக்கிட்டே வாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியலமா, அவ்வளவுதான். அவங்க மேலதான், உங்க மேல கிடையாது. ஓகே, அதனால நீங்க உங்களை வந்து தப்பா எடுத்துக்க தேவையில்ல. இப்ப நம்மளுடைய வீடியோ எல்லாம் பாத்தீங்கல்ல, நீங்க எந்த வகையில பாதிச்சிருந்தாலும் பரவாயில்ல, இதெல்லாம் நேச்சர். நம்ம வந்து நம்முடைய அறிவுக்கு வேலை வந்து அதை நிர்வாகம் பண்றது அல்ல, அதோட சண்டை போறது அல்ல. நம்ம வந்து செயல் ரீதியா நீங்க உங்க கவனத்தை கொண்டு போங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, படிச்சிட்டு இருக்கீங்க, என்ன பண்றீங்க? படிப்புல கவனத்தை செலுத்துங்க. நீ என்ன படிக்கணும், படிக்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன் புரிஞ்சுக்கீங்க, புரிஞ்சுக்கிட்டு அதுல கவனத்தை செலுத்துங்க. மத்தவங்க பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க. பாட்டு கேட்கறது பிடிக்குன்னா பாட்டு கேட்டுங்க, டான்ஸ் பிடிக்குன்னா டான்ஸ் பழகுங்க. ஓகேங்களா? உங்க பிடிச்ச விஷயத்துக்கும் நீங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, கூட வந்து படிப்பையும் நல்லா படிங்க. யார் உங்களுக்கு இது பண்ண, நீ வந்து இந்த ஓசிடி சம்பந்தமான சந்தேகம்லாம் நீங்க தான் ரெண்டு நாளா அதான் நடத்திட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ நீங்க சம்பந்தமா வந்து நீங்க கேட்கலாம். அத போன்ல கூட தனிப்பட்ட முறையில பேசணும்னா பேசலாமா நீங்க? ஓகேவா? இது ரொம்ப சாதாரண விஷயம் தான். இது அந்த பர்சனல் ரிலேட்டட் क्वेश्चंस கேக்குறனால அவங்க வந்து பிரியா பிரிஞ்சிடுவாங்க கம்ப்ளைன்ட் பண்ணி. அது அவங்களுடைய நீங்க கேக்குறதால அவங்களுக்கு இது வெறுப்பா இருக்காங்க. அவங்க அப்படிதான் இருப்பாங்க. அவங்க கூட கேட்க கூடாதுங்கிறத தெரிஞ்சுங்க. எங்க கேட்டா சரியான தீர்வு கிடைக்கும் அங்க கேளுங்க. ஓகே. ம். நன்றி. ஓகேம்மா. ஓகேம்மா. ஆ ஐயாவும் வந்திருக்காங்க. ஆ. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா ஆடியோ ஆடியோ அன்மியூட் பண்ணிக்கிங்க. ஆ. ஆ வணக்கம். எப்படி இருக்கீங்க? கேக்குதா? நல்லா கேக்குதா?
சொல்லிட்டு நம்ம கேள்வி இப்ப நம்ம ஏற்கனவே நம்மளுடைய பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்ள தெரியாம எதிர்கொள்றதுனாலதான் அது வந்து நமக்கு வந்து மனப்பாதிப்பு வரைக்கும் அது நிறைய வரைக்கும் போயிருது. இப்ப நம்ம வந்து இந்த பிரச்சனையை எதிர்கொள்றது நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம், மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு சொல்லி பார்த்தோம், இந்த கான்சியஸ் மைண்டுன்னு சொல்லி பார்த்தோம். இப்ப நம்ம பிரதானமா என்னன்னு சொல்லி சொன்னா நம்ம மனதை வச்சு தான் எல்லாமே நம்ம பண்றோம். மனது தான் பிரதானமான ரோல் எடுக்குது. நம்ம அந்த மனதை வந்து நம்ம எப்படி அதை சரி பண்ணா என்ன மாதிரி இது பண்ணோம்னு சொன்னால் அது நல்லா இருக்கும்ங்கிறத தான் நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ அதே நேரத்தில் வந்து புறப்பிரச்சனைகளையும் நாம் என்ன மாதிரி அணுகிறதுங்கிறதையும் கொஞ்சம் ஒரு அது ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி கொடுக்குறேன், அதையும் நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. இப்போ நாம் வந்து எத்தனையோ செயல்களில் நம்ம ஈடுபட வேண்டியிருக்கு. சில இதுகளில் வந்து இது செய்வோமா வேண்டாமாங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டு இருக்கும். ஏன்னா சில நேரங்களில் செய்யணும்னுட்டு தோணும், சில நேரங்களில் செய்ய வேண்டான்னு தோணும். இப்போ நமக்கு வந்து அதை ஒரு முடிவெடுக்க முடியலைன்னு சொன்னால் என்னாகுன்னு சொன்னால் நம்ம மனசு வந்து அலைபாஞ்சிக்கிட்டே இருக்கும். செய்யணும்னு கொஞ்சம் நேரம் சொல்லும், செய்ய வேண்டான்னு கொஞ்சம் நேரம் சொல்லும். அப்போ மனசே வந்து ஒரு அலைவாயிறதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்த மாதிரி ஆயிரும். அதனால நம்ம எதையாவது ஒரு முடிவுக்கு வரணும், செய்யணும்னு முடிவு பண்ணணும் அல்லது செய்ய வேண்டான்னு முடிவு பண்ணணும். இப்போ நம்ம சுதாரணமாக நம்ம ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோம் அல்லது ஒரு ஊருக்கு போகணும்னு நினைக்கிறோம், போகுமா வேண்டாமா நினைப்போம், போகணும்னு ஒரு கடை நினைப்போம், பிற போக வேண்டான்னு நினைப்போம், பிற தொழிலை ஆரம்பிப்போம்னு நினைப்போம், பிற ஆரம்பிக்க வேண்டாம்னு நினைப்போம். இப்படி ரெண்டு இதுங்கும் போது நம்ம ஒரு அலைபாயிற தன்மைக்கு நாமளே வாய்ப்பு கொடுத்த மாதிரி ஆயிரும். அப்போ நாம் என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னால் அதுக்கு நாம் ஒரு முடிவு கட்டணும். ஒன்று நீங்கள் செய்யணும்னு முடிவு பண்ணுங்க அல்லது செய்ய வேண்டான்னு முடிவு பண்ணுங்க, ஏதோ ஒரு முடிவுக்கு வந்துடுங்க. முடிவுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் மனசுக்கு வந்து இந்த அலைபாயிற தன்மை வந்து குறைஞ்சி போயிடும். அதனால செய்யணும்னு முடிவு பண்ணுங்க, செய்ய வேண்டான்னு முடிவு பண்ணுங்க, இது ரெண்டில் ஒரு முடிவு. அடுத்தது என்னன்னு சொன்னால் சில இதுகள் வந்து உடனே முடிவு எடுக்க முடியாமல் இருக்கும் அது. ஆனால் அந்த சூழ்நிலை வந்து அந்த சூழ்நிலை சரியாக மெச்சூர் ஆகிருக்காது. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் அதை பெண்டிங் வைக்கணுங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து இது கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் பெண்டிங் வச்சு நம்ம அவசரப்பட்டு முடிவு பண்ணணும்டா, செய்யணுங்கிற முடிவுக்கோ அல்லது செய்ய வேண்டாங்கிற முடிவுக்கோ கொஞ்சம் லேட்டராக வருவோம், இப்போதைக்கு நம்ம இதை பற்றி சிந்திக்க வேண்டாம், அதை பெண்டிங்கில் வச்சுருவோம் சொல்லி இந்த சூழ்நிலையினுடைய மெச்சூரிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம பின்னால் முடிவு எடுத்துக்கிடுவோம் சொல்லி பெண்டிங்கில் வச்சுக்கிடுவோம். அப்படி நம்ம ஒரு மூணு விதமான முடிவுக்கு வந்தோம்னு சொல்லி சொன்னால் அந்த சூழ்நிலை வந்து உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாது. இல்லைன்னா அந்த சூழ்நிலை வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும், ஏன்னா அது செயலை தூண்டும் அல்லது செயலை செய்ய விடாமல் முடக்கும், எதையாவது ஒன்று பண்ணிகிட்டு இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு எடுக்கிற முடிவு தான் வந்து உங்களை ஒரு ஸ்திரமாக கால ஊனி நடக்கிறதுக்கு வழி கொடுக்கும். அப்போ நீங்கள் வந்து இந்த மூணு முடிவுகளில் ஏதாவது ஒரு முடிவு வரணும், செய்யணும்னு முடிவு பண்ணணும் அல்லது செய்ய வேண்டான்ங்கிற முடிவு வரணும் அல்லது பெண்டிங் வச்சு கொஞ்சம் லேட்டாக அதை கன்சிடர் பண்ணுவோங்கிற முடிவு வரணும். ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்துட்டோன்னு சொன்னால் அந்த முடிவை அனுசரித்து உங்கள் செயலை நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சிடலாம். இல்லைன்னா அங்கே பாதி இங்கே பாதின்னு சொல்லும் பொழுது அதுவே உங்களுடைய முடிவே வந்து உங்களை வந்து அலைவாய வச்சிடும். அப்போ முதல்ல வந்து உங்கள் முடிவுகள் வந்து ஒரு ஸ்திரமாக இருக்கும். இது வந்து இந்த முடிவெடுக்கிறதுங்கிறது ஒரு அம்சம். அது இப்போ சில நேரங்களில் வந்து ஒரு பிரச்சனையான சூழ்நிலையில் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, அந்த பிரச்சனைக்கு உங்களுக்கு வழி தெரியலை, அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடணும், நீங்கள் அதிலேருந்து அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு வழி தெரியல, முடிவு எடுக்கவும் செய்யணும் செயல்படவும் செய்யணும் ஆனால் வழி தெரியல. இப்போ இந்த இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா நேச்சுரலாகவே உங்களுக்கு மனசை வந்து இப்போ ஒரு பாதிப்புள்ளான நிலைக்கு கொடுக்குறோம். இப்போ நிறைய பேர் வந்து இப்போ இதில் கூட சிலவங்க வந்து சைக்கலாஜிக்கலாக ப்ராப்ளம் இருக்கிறாங்க, மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்கங்கிற மாதிரிலாம் சிலவங்க கூட சொன்னாங்க. இப்போ இதெல்லாம் கூட அந்த பிரச்சனைகளோட ஒன்று தான்.
எத்தனையோ பிரச்சனைகள் மாதிரி தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள், ஆனால் இருந்தாலும் தீர்க்கிறதுல ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு பிரச்சனை. இப்போ இந்த பிரச்சனை வந்து என்னன்னு சொன்னால், வெறும் ஃபிசிக்கல் பிரச்சனை மட்டும் இல்லாதபடி அது சைக்கலாஜிக்கலாகவும் பிரச்சனையாக இருக்குது. ஃபிசிக்கலாகவும் தீர்க்க வேண்டிய பிரச்சனை தான், ஆனால் சைக்கலாஜிக்கலாகவும் அது வந்து ஒரு காம்ப்ளிகேஷன்ஸை கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கு. அது இன்னும் கொஞ்சம் ஒரு மன இறுக்கத்தை கொடுக்கும். இப்போ இந்த மாதிரி நிலையில தான் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த அதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஏதாவது உதாரணமாக ஒரு இன்னொரு நோய் வந்துடுதுன்னு சொல்லி சொன்னால், ஒரு டாக்டர் கையில் பொறுப்பு கொடுத்துட்றோம். அதில் அந்த மாதிரி நமக்கு ஒரு கேஸ் ஏதாவது ஒன்று வந்துருந்தேன்னா ஒரு வக்கீல் கையில் பொறுப்பு கொடுத்துட்றோம். இந்த மாதிரி சில பிரச்சனைகளை வந்து நம்ம யார் கையிலையாவது அந்த பொறுப்பை கொடுத்துட்டோம்னா நம்ம கொஞ்சம் பர்டன் இல்லாமல் நம்ம சுமையை கொஞ்சம் இறக்கி வச்ச மாதிரி இருக்கும். அப்போ அந்த மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் வந்து பொறுப்பை வந்து இப்போ நம்ம வந்து இறை நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ, ஒரு இறைவன்னு சொல்லி எதையாவது ஒன்று எடுத்து அவங்க கையில் அந்த பொறுப்பை கொடுத்துருவீங்க, அவங்க பார்த்துக்கிடுவாங்கன்னு சொல்லியாச்சுன்னா உங்கள் தரப்பில் அந்த பொறுப்பை நீங்கள் இறக்கி வச்சுருவீங்க. அல்லது நாம் வந்து இந்த டோட்டல் மைண்டுன்னு நம்ம ஒன்று சொல்கிறோம், டோட்டல் மைண்டுங்கிறது வேறு இறைவன் வேறு வேறு கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். அதனால் நீங்கள் டோட்டல் மைண்டு கையில் பொறுப்பை கொடுத்தாலும் சரி, அல்லது இறைவன் கையிலேயே பொறுப்பை கொடுத்தாலும் சரி, அல்லது நீங்கள் யாரை ஒரு பெரிய உங்களுக்கு யார் ஆதர்ச புருஷராக நீங்கள் யாரை எடுத்திருக்கீங்களோ அவங்க கையில் பொறுப்பு கொடுக்குறோம். ஒரு மானசீகமாக உங்கள் பொறுப்பை அங்கிருங்க கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்து சைக்கலாஜிக்கலாக எந்த விதமான பொறுப்பும் கிடையாது. நீங்கள் அதுக்காக வந்து என்னென்னு சொன்னால், செய்ய வேண்டிய வேலைகள் நீங்கள் தான் செய்யணும். செய்ய வேண்டிய வேலைகள் வந்து அந்த பொறுப்பை வந்து கீழே இறக்கி வச்சு நீங்கள் ஒரு சுதந்திரமான மனப்பான்மையோட நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை ஒரு கடமையாக செய்யுங்க. நீங்கள் இதை நீங்கள் வந்து ஒரு இறைவனுக்கு செய்கிற வேலையாக ஒரு கடமையாக செய்கிற மாதிரி நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யுங்க. ஆனால் பொறுப்பை வந்து ஷோல்டர் பண்ணுற பொறுப்பை நீங்கள் எடுக்க வேண்டாம். அதை வந்து அவங்க இறைவன் கையில் கொடுத்துருங்க, அல்லது அந்த டோட்டல் மைண்ட் கையில் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களை பொறுத்தளவில் நீங்கள் வந்து எந்த பொறுப்புமே இல்லாத அப்படி இல்லைன்னு சொன்னால், நீங்கள் தான் இது பண்ணணும் போது அந்த ப்ரெஷரை வந்து உங்களை இன்னும் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணும். அந்த உங்களை இன்னும் கொஞ்சம் சரியான செயல்பட முடியாதபடி உங்களை பிரச்சனையை பண்ணும். அதனால் நீங்கள் அதை அந்த ஒரு ஃப்ரீ மைண்டோட அந்த பிரச்சனை இல்லாதபடி பொறுப்பினுடைய சுமை இல்லாதபடி ஒரு ஃப்ரீ மைண்டில் இருந்து நீங்கள் செயல்படுங்க. அப்படி செயல்பட்டால் தான் அது கரெக்டாக இருக்கும். ரெண்டாவது இன்னொரு அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம மனதினுடைய ரோல் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம பார்த்தோம் தேவையில்லையாததெல்லாம் சொல்லிக்கிட்டு மன எப்பவும் எதையாவது ஒன்று சொல்லி சொல்லி குழம்பிக்கிட்டே இருக்கிறது தான் மனதினுடைய ஒரு ஃபங்க்ஷனையும் நம்ம பார்த்தோம். ஆனால் அந்த மனதுக்கு வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் தான் வந்து மனதினுடைய ஒரு பிரதானமான ஃபங்க்ஷனே அதுதான். சொல்லப்போனான்னு சொன்னால், ஒரு 75% இப்போ நம்ம மனது செயல்படக்கூடிய மனதினுடைய பவர் வந்து 100% இருந்துன்னு சொன்னால், அதில் 75% வந்து அந்த பிரதானமான பகுதிக்கு தான் அந்த 75% இருக்குது. வெறும் 25% தான் வந்து இந்த அலைவாயிர தன்மையில் ஒரு சஜஷன் கொடுக்கறதுல, ஒரு இது இப்படி இருக்கும் அது அப்படி இருக்கும் இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்கிற இதெல்லாம் வந்து வெறும் 25% தான் இருக்குது. 75%ங்கிறது ஒரு பிரதானமான ரோல் வந்து அந்த மனதுக்கு இருக்குது. இப்போ நம்ம மனம் புத்தி சித்தம் அகங்காரன்னு பிரிக்கும்போது, இந்த மனம்னுட்டு சொல்லக்கூடிய பகுதியில் வந்து மனம்ங்கிற பகுதி தான் அந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம்னு பார்த்தோம். அந்த மனங்கிறதுனுடைய செயல்பாடுலேயே 75-25 சொல்லி ரெண்டு பிரிவு இருக்குது. அந்த 75% தான் பிரதானமான பகுதின்னா என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு ரிசப்டிவ் நேச்சர் தான் அதனுடைய பிரதானமான பகுதி. இப்போ நீங்கள் உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ஒரு நம்ம நடந்து போயிட்டுருக்கோம், திடீர்னு சொல்லி ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு சப்தம் கேட்குது. சப்தம் கேட்ட பிறகு தான் அந்த சப்தம் என்னங்கிறத பற்றி ஆராய்ச்சியெல்லாம் வருது. அதெல்லாம் வந்து முதல்ல சப்தத்தை கேட்குறது ஃபஸ்ட் ரோல். செகண்ட் ரோல் தான் வந்து அந்த சப்தம் என்ன சப்தம், இந்த சப்தத்துக்காக நம்ம எதுவும் ரியாக்ஷன் பண்ணணுமா, நாம் எதுவும் நம்மளை பாதுகாத்துக்கிடணுமா, அல்லது அதை பயன்படுத்திக்கிடணுமாங்கிறதெல்லாம் வந்து ரெண்டாவது தான் வருது. அப்போ முதல் ரோல் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த சப்தத்தை ரிசீவ் பண்ணுறது. இப்போ இதே மாதிரி தான் அந்த மைண்ட் வந்து எப்போவுமே வந்து 24 hours ஒரு ரிசப்டிவ் நேச்சரில் தான் இருக்குது. அதுதான் வந்து மனதினுடைய ஒரு பிரதானமான ரோல் வந்து ஒரு 75%ல இருக்குது. இப்போ இதனால தான் என்னென்னு சொல்லி சொன்னால், இதைத்தான் நிறைய வந்து ஆன்மீக இதுகள் எல்லாமே என்னென்னு சொன்னால், ஒரு அவேர்னஸ் அட்டென்ஷன் வில்ஃபுல்னஸ் வாட்ச்ஃபுல்னஸ்ங்கிற மாதிரிலாம் பயிற்சியெல்லாம் நிறைய கொடுப்பாங்க. ஆனால் அது வந்து நம்ம பயிற்சி கொடுக்கணும்னே அவசியம் இல்லை.
அது இயற்கையிலேயே அதனுடைய தன்மை அப்படிதான் ரிசப்டிவா தான் இருக்குது. இப்போ நாம வந்து அந்த நம்ம பொறுப்புகள் எதுவுமே இல்லாத நிலையில இந்த ரிசப்டிவ் நேச்சருக்கு வந்து அந்த 75% வந்து டோட்டலாகவே வேலை செய்யும். இல்லைன்னு சொல்லி சொன்னால் அந்த 75% வந்து இருக்கிறது தெரியாமல் தன்னை மறைச்சிக்கிடாது. அப்போ வந்து இந்த 25%ஆக இருக்கக்கூடிய அலைவாயிற தன்மை தான் வந்து பிரதானமான ஒரு ரோல் எடுத்துக்கிட்டு தன்னை குழப்பிக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் அந்த பிரதான இப்போ நம்ம வந்து நீங்கள் பொறுப்பை ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்தையும் நீங்கள் யார்ட்டையோ இறைவன்ட்டே அல்லது யார்ட்டையோ நீங்கள் ஷோல்டர் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஒரு கேர் ஃப்ரீ ஸ்டோர் லெவலுக்கு வந்துடுறீங்க. அந்த கேர் ஃப்ரீ லெவலில் வந்து இந்த மனசு வந்து 25% வந்து 25% தான் செயல்படும், 25%க்கு மேலே செயல்படாது. இந்த அதே நேரத்தில் அந்த மனதினுடைய ரிசப்டிவ் நேச்சருங்கக்கூடிய பகுதி வந்து ஓப்பன் ஆயிரும். அப்போ ரிசப்டிவ் நேச்சரில் இருக்கிற நேரத்தில் அந்த 75% வந்து ரிசப்டிவ் நேச்சருக்கு போயிடும். அது நீங்கள் பயிற்சியே பண்ண வேண்டியதில்லை. எல்லாத்தையும் வாட்ச்ஃபுல்லாக இருக்கிறது, அட்டென்டிவாக இருக்கிறது, லிசன் பண்ணுறது, இந்த மாதிரி தன்மைங்கிறது தான் வந்து உண்மையிலேயே நம்முடைய ஒரு குழந்தைத்தன்மையான ஒரு இது. அதுதான் அதுதான் எல்லாருக்குமே உண்மையிலேயே நம்மளை வந்து ஒரு ரிஜுனவேட் பண்ணுற மாதிரி, நம்மளை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி, புதுப்பிச்சுக்கிற மாதிரி உள்ள அம்சம் வந்து அங்கே தான் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து உங்களை நீங்கள் உங்கள் கிட்டத்தட்ட வந்து இந்த அளவுக்கு அந்த காலத்தில் சரணாகதின்னு சொல்கிறது எல்லாமே இதை தான் நம்ம ஹேண்டோவர் பொறுப்பை ஹேண்டோவர் பண்ணி இந்த சரணாகதி நிலையில் இருக்கும் பொழுது அந்த ரிசப்டிவ் நேச்சர் வந்து ஓப்பன் ஆயிடுது. அப்போ நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ரிசப்டிவாக இருக்கிறீங்க. உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியாக இருந்தாலும் வருத்தத்தாலும் சரி, எல்லாத்தையுமே ரிசப்டிவ் நேச்சருக்குள்ளே கொண்டு போயிடுறீங்க. இந்த ரிசப்டிவ் நேச்சர் தான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஸ்டேட் ஆஃப் லவ்னு கூட சொல்லலாம், ஒரு அன்பினுடைய இயக்கம், ஒரு உண்மையான உயிர்த்தன்மையினுடைய இயக்கம்னு கூட சொல்லலாம். அந்த நிலையில் அது செயல்படும் பொழுது அங்கே வந்து பியூரிஃபிகேஷன் ஏற்படும், எல்லாமே பியூரிஃபை ஆயிடுது. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் எல்லா கட்டுகளும் உடைஞ்சு தானாகவே காணாமல் போயிடும். அதனால் உங்களை வந்து புது நபராகவே மாற்றி விட்டுருது. நீங்கள் எவ்வளோதான் டேமேஜாகவே, எவ்வளோதான் அழுக்காகவும் என்னெல்லாமே இருந்தாலுமே கூட அது உங்களை புதுப்பிச்சு கொடுத்துரும். அதனால் நீங்கள் வந்து இந்த ரிசப்டிவ் நேச்சர் தான், மனசில் தான் எல்லா பிரச்சனையும் இருக்குது. அந்த மனசில் தான் அந்த கியூரிங் பண்ணக்கூடிய ஆற்றலும் அந்த மனசுக்குள்ளே தான் ஒழிஞ்சிருக்கு. இப்போ அது வந்து வெளியே தெரியாமல் அது தன்னை வந்து மறைச்சிக்கிட்டு இருக்கு. நீங்கள் வந்து எப்போ வந்து பொறுப்பை நீங்கள் இந்த ஹேண்டோவர் பண்ணிக்கிட்டு அந்த மைண்ட் வந்து ஒரு கேர் ஃப்ரீயாக ஆயிட்டுதோ அப்போ அந்த ரிசப்டிவ் மோடு வந்து ஓப்பன் ஆயிடுது. அந்த ரிசப்டிவ் மோடில் வந்து இந்த பியூரிஃபிகேஷன், ஒரு எல்லா எல்லாத்தையுமே ரெக்டிஃபை பண்ணக்கூடிய அம்சம் எல்லாமே செயலுக்கு வந்துடுது. அதுவே உங்களை எல்லாமே சரி பண்ணிடும். அதனால் இந்த ரெண்டு டிப்ஸையும் நீங்கள் மனசில் வச்சுக்கிடுங்க. வச்சுக்கிட்டு நீங்கள் அதை கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ரெண்டாவது என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ இது இந்த சிலவங்களுக்கு இப்போ நம்ம இதுகளில் வந்து ஜெனரலாக உள்ளதை வந்து நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோக்கள் இதுகளெல்லாம் நம்ம இதுகளெல்லாம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அதே போதும். சிலவங்க வந்து இந்த கொஞ்சம் எக்ஸசிவாக இருக்கிறவங்க, ப்ராப்ளமாக இருக்கிறவங்கெல்லாம் நம்ம சரவணன் ஐயாவுடைய நம்பரை வாங்கிடுங்க. வாங்கிக்கிட்டு நீங்கள் அவங்ககிட்ட கொஞ்சம் காண்டாக்ட் பண்ணி அதை எப்படி, ஏன்னா அவங்க வந்து ப்ரொஃபஷன் போக அவங்க வந்து படிப்பை வந்து கெமிஸ்ட்ரி இது படிச்சிருக்கிறாங்க. அந்த மெடிசின் கெமிஸ்ட்ரி அவங்க அதை படிச்சிருக்கிறாங்க, ஃபார்மசிஸ்ட் படிச்சிருக்கிறாங்க. அதனால் அந்த மெடிசனை எப்படி கூட்டி குறைக்கிறதுங்கிறத பற்றி ஐடியா அவங்களுக்கு இருக்கும். அதனால் நீங்கள் உங்களுக்கு மனநலத்தை பற்றியும் சொல்லிக்கிட்டு அதே நேரத்தில் மெடிசனை வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கக்கூடியதும் அவங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் அவங்கள கொஞ்சம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலங்க. அடுத்தாப்புல நீங்கள் வந்து வேறு ஏதாவது நம்ம நேற்று பேசுனது, இப்போ இன்னைக்கு பேசுனது, அல்லது மற்ற இது சம்மந்தமாக ஏதாவது கேள்விகள் ஏதாவது நீங்கள் கேட்கணும்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் கேட்கலாம். ஏட்ட கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட் சைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க, இட்ஸ் எ ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி. தேவராஜன் புதுக்கோட்டை வாங்கையா, அன்மியூட் பண்ணிருக்கேன். நான் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயாட்ட பேசுங்க. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, வணக்கம். ரொம்ப சந்தோஷங்க ஐயா. கடந்த அந்த ஞான முகாம் வகுப்புக்கும் இப்போ இடைப்பட்ட காலத்துக்கும் வந்து ஒரு ஒரு வேகமாக ஸ்பீடாக வந்து ஒரு முடிவு எடுக்காமல் வந்து ஒரு அமைதித்தன்மையிலேயே வந்து எல்லாத்தையும் யோசிக்க வச்சுருக்கு. எப்படியா ஐயா,
கடந்த ஞான முகாம் வகுப்புக்கும் இப்ப இடைப்பட்ட காலத்துல முன்னாடி முந்திரி கொட்ட மாதிரி முணுக்குன்னு வந்து ஒரு தனக்குள்ளேயே ஒரு முடிவு வரும், அல்லது வந்து படார்னு வந்து தன்னோட கருத்தை வந்து சொல்லிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் முன்னாடி காலத்துல. இப்ப இடைப்பட்ட காலத்துல வந்து இப்ப இதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப நிதானமா அமைதியா பேச்சே ரொம்ப வந்து குறைஞ்சிருக்கு. அது அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காருங்கிற ஒரு மனநிலைக்கு நம்ம வர்றோம். இன்னொன்னு வந்து சில நேரங்கள்ல அதுக்கெல்லாம் பதிலே சொல்ல வேண்டியதில்லை அப்படிங்கிற அளவுக்கும் வந்து மனநிலை போகுது. நாம எடுக்கிற முடிவும் வந்து ரொம்ப அமைதியா இருக்கு. பல விஷயங்கள் வந்து அப்பப்ப வந்து சரி இது இப்படித்தான், சரி அதை பத்தி நம்ம மைண்ட்லயே வச்சுக்கோ நான் பாட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மை ஏற்பட்டிருக்கு இந்த ஞான முகாம் வகுப்புக்கும் இப்பவுக்கும். மற்றபடி நேற்று வந்து ஐயா பேசும்போது வந்து லயத்தை பத்தி வந்து நிறைய சொல்லாம விட்டுட்டீங்க. ஏற்கனவே ஆனா நான் கேட்டேன் லயன் சம்பந்தமா வந்து டாக்டர் அவர் ஐயா வந்து ஒரு 3.5 மணி நேரம் பேசினதை வந்து நான் கேட்டிருக்கேன். இடையிலேயே நம்ம லயத்தை வந்து பேசும்போதும் அதை நான் கேட்டிருக்கேன். நேற்று அதுக்கு விரிவா நீங்க வந்து மனோ நாசத்தை பத்தி சொல்லல, லயத்தை பத்தி நிறைய சொன்னீங்க, நாசத்தை பத்தி சொல்லல. நாசங்கிறது வந்து உள்ளத்துல ஒண்ணுமே வந்து நமக்கு இது வேலை இல்லை அப்படிங்கறதோட வந்து முடிச்சதுல புதுசா வந்தவங்களுக்கும் இது போதுமா அப்படிங்கிற மாதிரி ஏ மனசுக்குள்ள கட்டணும் இல்லை வேற இதுதான் அந்த கடந்த காலத்துக்கும் இதுக்கும் ஏற்பட்டிருக்க அந்த முன்னேற்றம் சரியா இல்ல அதுல எதுவும் மாறுதல் எனக்கு தேவையா இல்ல? அதான் அதான் மொத்தத்துல அப்படித்தான் இருக்கிறதான் கரெக்ட். நம்ம செய்ய வேண்டிய பணிகள் இங்கேயும் பிளாக் ஆகாம பாத்துக்கிடுங்க. நீங்க செய்ய வேண்டிய பணிகள் பிளாக் ஆயிட்டுங்கன்னா அப்ப நம்ம புரிதல் ஏதோ கொஞ்சம் பிரச்சனை சொல்லலாம். செய்ய வேண்டிய பணிகள்லாம் கரெக்டா நடந்து நீங்க கொஞ்சம் நிதானத்துக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னாலே கரெக்ட் தான். நிதானம் தான் ஏற்படணும். நிதானம் ஏற்பட்டீங்கனாலே இந்த ரிசெப்டிவ் மோடு ஓப்பன் ஆயிட்டுன்ட்டு அர்த்தம். ரிசெப்டிவ் மோடில் நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் உங்களவில் அமைதியாக தான் ஆவீங்க, நிதானமத்துக்கு வந்துடுவீங்க, செய்ய வேண்டிய வேலைகளை நீங்கள் கரெக்டாக செய்வீங்க. அது நார்மலாக செய்யறது பணிகள் அதுக்கு இதுக்கும் தடையவே கிடையாது. சரி சரி. இப்போ நேற்று வந்து இந்த இது அந்த மனோலயம் மனோநாசம்னு சொல்கிறது வந்து ஏன்னா நேற்று ஒரு சின்ன நேரத்தில் நம்ம எல்லா சப்ஜெக்டையும் கவர் பண்ண வேண்டியிருந்தது. இந்த மனோலயம் மனோநாசங்கிறது தனியாக ஒரு நாள் வகுப்பே நம்ம எடுக்கணும். இதை வந்து நாம ஒரு நாள் வகுப்புல வந்து பல டாபிக்கை சேர்த்து கவர் பண்ண வேண்டி இருக்குது. அதனால அதையும் கொஞ்சம் டச் பண்ண அவ்வளவுதான், ரொம்ப முழுமையா எடுக்க முடியாது. அதுல லயம்ங்கிறதுலதான் பிரச்சனை வருதுங்கிறது தெரிஞ்சுக்க சொல்றதுக்காகத்தான் அந்த லயம்ங்கிறத டச் பண்ணோம். வேற யாருக்காவது அதுல புரியல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் புரியணும்னு நினைக்கிறவங்க வந்து மனோலயம் நம்ம ஞான முகாம் டாபிக் எல்லாம் நிறைய இருக்கு, அதுல கூட மனோலயம்ங்கிற டாபிக் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டா இன்னும் கொஞ்சம் உதவியா இருக்கும். சரி ஓகே. நெக்ஸ்ட் செந்தில் இந்திரன். ஐயா அட்மிட் பண்ணிருக்கேன் வாங்கய்யா. தேங்க் யூ. இது ஆல்ரெடி நேற்று பேசினதுதான் ஐயா, சரவணன் ஐயா பாபுலால் ஐயாட்டும் பேசினிருக்கேன். சரி, இப்போ இந்த அகம் புறம் அப்படி கிளியர் கிளாரிட்டி நல்லா வந்துருச்சுங்க. பகத்துல பண்றதுக்கு எதுவுமே இல்லை, பட் அந்த ஃப்ரீயா ஓடுறது எதுவுமே பண்ணங்கிறது இப்ப புறத்துலயும் ஓரளவுக்கு வந்துருச்சு. இப்போ ஓகே அது சரியா தப்பாங்கிறது அடுத்த பக்கம் இருக்கும்போதும் இப்போ ஏன்னா முதல்ல வந்து நிறைய விஷயங்கள் புறத்துல வந்து இப்ப நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் இவந்தோ செயல்லையே கூட ஒரு ஆங்ஸைட்டி ஒரு நிறைய பண்ணணுங்கிறது நிறைய ஓவர் எக்ஸசிவ் பிளானிங் ஒரு 1000 ஐட்டத்தை சேஸ் பண்றது. இப்போ வந்து எப்படின்னா எனிவே வாட் எவர் நம்ம டிசைட் பண்ணிட்டோம் நம்ம பண்றது பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது பாட்டுக்கு நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி சித்தத்தொட்டியே விட்டுற மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கும் வந்திருக்கிறேன். இப்போ நம்ம நேற்று 2 நாள்ல இப்போ சித்தத்துலதான் எல்லாமே நடக்குது. இப்ப நம்மளோட கிளாரிட்டி வந்து நீ எனக்கு என்ன தேவையில்லைங்கிறத மட்டும் முடிவு பண்ணிக்கோ மிச்சத்தை தானா நடக்குங்கிற மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கேன் ஐயா. இது சரியா முறையில தான் போயிட்டு இருக்கோம் ஐயா? இல்லை, அதாவது இப்போ உங்கள் மைண்டு வந்து ரிசெப்டிவ் மோடில் இருக்கானே கொஞ்சம் ஒன்றா செக் பண்ணிவிடுங்க. ரிசெப்டிவ் மோடில் இருந்துன்னு சொன்னால் அது வந்து கிட்டத்தட்ட ஆக்ஷன் இன் லவ்ங்கிற மாதிரி ஆயிரும். அது அப்போ நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு குழந்தையாகவே மாறிடுவீங்க. குழந்தையாக மாறும் பொழுதே நீங்கள் துருதுருப்பாகவும் டைனமிக்காகவும் மாறிடுவீங்க. அந்த ஒரு ரிசெப்டிவ் மோடில் இருக்கீங்களாங்கிறத மட்டும் செக் பண்ணிவிடுங்க. ஏன்னா உங்களுக்குன்னு சொல்லி ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவுமே நீங்கள் ஷோல்டர் பண்ணலை எல்லாத்தையும் நீங்கள் சித்தத்தினுடைய பொறுப்பில் விட்டுட்டீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு பொறுப்பு இல்லை பார்த்தீங்களா, நீங்கள் கேர் ஃப்ரீ ஆயிடுறீங்க இல்லையா? அப்போ கேர் ஃப்ரீ ஆகும் பொழுது நீங்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மைக்கு நீங்கள் வந்துட்டீங்களாங்கிறத செக் பண்ணிவிடுங்க.
அந்த இது பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை தான் வந்து ஆக்ஷன் ஆஃப் லவ் அது. அப்போ நீங்கள் உங்களுடைய செயல்களும் ஆக்ஷன் ஆஃப் லவ்வாகவே இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் உங்களை டைனமிக்காகவும் வச்சுக்கிடும். நீங்கள் செய்ய வேண்டிய செயல்கள் பொறுப்பு இல்லைங்கிறதுக்காக வந்து நீங்கள் டைனமிக்காக இல்லைங்கிற மாதிரி ஆகாது. ஸோ பொறுப்பே இல்லைனாலும் டைனமிக்காக செயல்படுங்க. அது ஆக்ஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது, ஆக்ஷன் ஆஃப் லவ்வாக மாறிடும். அதாவது நமக்கு பிடித்த விஷயங்களை பண்றது அந்த மாதிரி சொல்றீங்களா? இல்லை, எந்த விஷயம் எல்லா விஷயமே பிடித்த விஷயமா மாறிடும். செய்ய வேண்டிய விஷயங்கள் அத்தனையுமே பிடித்த விஷயங்களா மாறிடும். சரிங்க, சரிங்க, ஓகே, சரிங்க, தேங்க்யூங்க. ஓகே, நன்றி செந்தில், நான் உங்களை மீட் பண்றேன். கிருஷ்ணா, ராதா கிருஷ்ணா, உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், வாங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஐயா, இந்த டோட்டல் மைண்டு சொல்றீங்க, கான்சியஸ் மைண்ட் சொல்றீங்களா, அது வந்து நல்ல அருமையான கான்செப்டா இருக்கு. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஆங்கிள் புரியுன்றப்ப எனக்கு வந்து இந்த டோட்டல் மைண்ட் வந்து ரொம்ப கேட்சியா இருக்குது. சரி, இப்ப இங்க என்னன்னா, டோட்டல் மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கான்சென்ட்ரேஷன் மாதிரி ஒரு ஃபீல் வருது. இப்ப அலப்பாஞ்சுகிட்டே இருக்கும்னு வைங்களா, திடீர்னு ஒரு வேலையில வந்து அதுல வந்து இன்ட்ரெஸ்டா வேலை செய்யறோம். ஒண்ணு, ரெண்டாவது எக்ஸாம்பிள் வந்து எமர்ஜென்சி டைம்ல வந்து ஒரு இருட்டுல நடக்கிறோம்னா வேற எந்த தாட்டுமே இருக்காது. ஆட்டோமேட்டிக்காவே நீ யாரா பேசினா கூட நீ அப்புறம் பேசு, ஃபர்ஸ்ட் என் வேலைய பாதைய பாக்குறேன் அப்படின்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா ஃபோக்கஸ் ஆகுது. அங்கெல்லாம் டோட்டல் மைண்ட் தான் வேலை செய்யுது, கரெக்டுங்களா? அப்ப அது வந்து ஒரு கான்சென்ட்ரேஷன், மனோலயம் அப்படின்ற மாதிரியும், அப்புறம் அலைபாயிறது வந்து மனோ நாசம் அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றம் தெரியுது. அது ஆமா, அதான் இதுல வந்து இந்த நம்முடைய கான்சியஸ் மைண்ட் வந்து தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிய டோட்டல் மைண்ட் கிட்ட கொடுக்கும்போது இதுக்கு பொறுப்பு ரொம்ப குறையும் பொழுது இதனுடைய அம்சமே வித்தியாசமாயிரும். அந்த ரிசெப்டிவ் நேச்சருக்கு போகும்போது எல்லாமே இந்த அலைபாயிர தன்மையும் ரொம்ப குறைஞ்சி போயிடும். அங்கே அலைபாயிர தன்மையும் அதிகமா இருக்காது, எல்லாமே ஒரு லவபிளா மாறிடும். சரி 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 சரி, ஒரு சரிங்க, எல்லாத்தையுமே ஈஸியா எடுத்துக்கிடுற மாதிரியும் எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகுற மாதிரியும் எதையுமே நமக்கு ரிஜெக்ட் பண்றதுக்கு அங்கே ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி எல்லாத்தையும் ஈஸியா எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ற மாதிரி எல்லாத்தோடையும் உடன்படுற மாதிரி ஒரு லவபிள் நேச்சருக்கு போயிடும் நம்ம மைண்ட். ஓகே, அதான் அப்ப வந்து நம்ம அந்த கான்சியஸ் மைண்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருந்தாலே அது நேச்சுரலே அந்த ட்ராக் வந்துடும். சரிங்க, சரிங்க. அப்புறம் ஐயா இன்னொன்று, ஒரு புற உலகத்தில் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா டே டு டே ஆக்டிவிட்டிஸ்லாம் நிறைய பண்ணுறோம். இப்போ பிஸ்னஸ் பண்ணுறோன்னு வைங்களேன், ஏதாவது நிறைய ப்ராஃபிட் வர்றப்போ உடனே ஹாப்பி வரும், லாஸ் ஆயிடுச்சுன்னா உடனே ஒரு சேட்னஸ் வருது. இன்னொன்று ஒன்று, ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு காஸ்ட்லியான ஒரு ஐட்டம் வச்சுருக்கோன்னு வைங்களா, ஒரு பாக்ஸில் ஒரு செயின் வச்சிருக்கோம், வேல்யூபிளான கோல்டு செயின், திறந்து பாக்குறப்ப இல்லைன்னதும் அந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல பக்குன்னும், அப்புறம் ஒரு துணி கிட்ட ஒளிஞ்சிட்டு இருக்கு, துணியை எடுத்து பார்க்கவும் அதுல கிடைச்சிருச்சுன்னா அந்த செகண்ட்லயே அந்த இதுவும் போயிருதே, அந்த சேட்னஸும் எப்படி சேட்னஸ் வந்ததோ அதே மாதிரி போயிருது, நேச்சுரலாவே போயிருது. இது வந்து அப்ப அந்த பொருளை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றம் வருதுயா, இந்த பொருள்னாலதான் இருக்கு, அது இருக்கத்தானே செய்யும், நம்ம அதுக்கு நம்ம வேல்யூ கொடுத்து வச்சிருக்கிறோம் இல்லையா? ஆமா, அதுவும் தப்பு இல்ல, அதுவும் கரெக்ட் தான். எல்லாமே ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டும் வந்துட்டு போயிடும், வந்துட்டு போறது வந்துட்டு போனாதானே கான்சியஸ் மைண்டே ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு அர்த்தம், எல்லாமே வந்துட்டு போகும். பட் இருந்தாலும் நாமளா இது பண்ணி அதுல அலைபாயணுன்னு அவசியம் இல்லை, அதை செய்ய வேண்டிய செயல்கள் பண்ணிட்டு போயிடும். இப்போ அந்த சொல்ல போனான்னு சொன்னால் ஒரு ஷாக் ஆகிறது ஹாப்பி ஆகிறதுங்கிறது கூட அதுவும் கூட கான்சியஸ் மைண்டோட வந்துட்டாலுமே கூட அப்போ அங்கே டோட்டல் மைண்டு இருக்க தான் செய்யுது, அங்கேயும் அது வேலை செய்ய தான் செய்யுது, ஏன்னா அதுவுமே இருந்து பார்த்துக்கிடும். அதனால ஒன்றும் பிரச்சனை அதான். அப்ப அந்த பொருள் இல்லைன்னு இல்ல, ரெண்டாவது எக்ஸாம்பிள் வந்து பொருள் இல்லைன்னு வைங்களா, அந்த வருத்தம் நீடிக்குது இல்லையா? நான் நீடிக்குதுன்னு சொன்னா நம்ம அந்த நேரத்துல என்னன்னு சொல்லி சொன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க எடுக்காம இருந்ததுன்னா போதும், செயலுக்கு அங்கே ஏதாவது ஸ்கோப் இருந்ததுன்னா டோட்டல் மைண்ட் பாத்துக்கிடும் அவ்வளவுதான். மற்றபடி நீங்களா என்ன செய்யணுமோ அதை மட்டும் நீங்க செஞ்சுக்கிட்டு இருந்தா போதும், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ரொம்ப ஒன்றும் இது பண்ணே. புரியுது புரியுது புரியுது, அதை எடுத்துக்கிட்டு அதே ரிப்பீட் பண்ணாம அதுக்கு என்ன செய்யணுமா? ஆமா, சரிங்க சரிங்க சரிங்க.
ஐயா இப்ப வேற யாரு இருந்தாங்கன்னா பண்றேன், இல்லாட்டி ரிப்பீட் வேற யாரு இருந்தாங்கன்னா இல்லாட்டி ஒரு இன்னொரு க்வெஸ்சன் கேக்குறேன். கேளுங்க. ஐயா இப்ப இந்த மூவ்மெண்ட் பை மூவ்மெண்ட் மாறுது தெரியுமா, ஒவ்வொரு இதும் போயிட்டே இருக்குன்றது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். எங்களுக்கும் ஓசுமையும் நம்ம ஓசுமையும் கேள்வி கேட்கற கூட மறந்துடுவோம் சில பாயிண்ட் எல்லாம், அதெல்லாம் போயிருதுன்ற கூட வச்சுக்கலாம். இப்ப இப்ப என்னன்னா நீங்க சொல்றப்ப எப்படி இருக்குன்னா, நீங்க அப்படியே அத உணர்ந்து சொல்ற மாதிரி இருக்கு. இப்ப ஒரு ட்ரெயின் ஸ்டேஷன்ல இருந்து கிளம்புதுன்னு வைங்களேன், அந்த மூவ்மெண்ட் நம்ம ஃபீல் பண்ணுவோம் அந்த இதெல்லாம் போகுதுன்னு. அந்த மாதிரி நீங்க சொல்றப்ப அந்த உணர்ந்து ஃபுல்லாவே உணர்ந்து சொல்ற மாதிரி இருக்கு. சரி அதுதான் ஐயா கேக்குறேன் நான், அது என்ன? இல்ல நாம வந்து நம்ம எதை ஃபீல் பண்றோமோ அதை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றோம், முடிஞ்ச அளவுல அதை அடுத்தவங்களுக்கும் அதை கேட்ச் பண்றதுக்கு தகுந்த மாதிரி வார்த்தையா கொடுக்குறோம், அவ்வளவுதான். எந்த அளவுக்கு கேட்ச் பண்ண முடியுமோ கேட்ச் பண்ணிக்க வேண்டியது. சரி 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 சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றியா. ஓகே வாங்க கிருஷ்ணா, நீங்களும் கூடிய சீக்கிரத்துல இந்த பக்கம் மைக் பிடிச்சிட்டு பேசுங்க, நீங்களும் உணர்ந்து பேச ஆரம்பிச்சிருவீங்க. ரொம்ப நன்றி, சந்தோஷம். சரி சரி, சந்தோஷம் சந்தோஷம், ரொம்ப நன்றி. ஜெகதீஷ் கண்ணன் ஐயா வாங்க, அன்மியூட் பண்ணிருக்கேன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இப்ப வந்து ஆக்சுவலா அந்த மூட நம்பிக்கைகள் பத்தி அது வந்து வர்றது வந்து நேச்சுரலா இயற்கையா வர்றது விஷயங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் அதுல சில இதுல கால் நம்ம எங்கேயா முக்கியமான வேலையா வெளியில போறப்ப கால் தடுத்துட்டா தடுத்துறாடோ இல்ல ஏதோ ஒண்ணு இருந்தாலும் வந்து உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு போங்கன்னு சொல்றாங்க. அப்ப அதை மீறி நம்ம போட்டு ஏதாவது தப்பா நடந்தா அந்த ஃபீலிங் வருது, இதெல்லாம் எப்படி எடுத்துக்கலாம்? இல்லை நீங்கள் வந்து நம்பிக்கையை வந்து நீங்கள் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். வந்து இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு தெய்வம் உங்களுக்கு இஷ்டமான தெய்வங்களை நீங்கள் நம்பிக்கிடுங்க, அந்த தெய்வத்துக்கிட்ட பொறுப்பை கொடுத்துருங்க, அவங்க பார்த்துட்டு போகிறாங்க. நீங்கள் இதுக்கு போட்டு காலிடுறதுக்கும் கையிடுறதுக்கும் போட்டு ஒன்று சின்ன சின்னதாக கவுண்ட் பண்ணுவானே, மொத்தத்தில் அவங்க இடத்துக்கு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அவங்க பார்த்துட்டு போகிறாங்க. அதனால் நீங்கள் ஒருத்தர் வந்து பொறுப்பெடுக்கும் போது நீங்க ஒவ்வொன்றா நீங்களா இது பண்ணி இது சரியா இருக்குமா தப்பா இருக்குமான்னு சொல்லி பண்ண வேண்டியதுலாம் நீங்க அப்படி அந்த ஹேபிட்ட அப்படி மாத்திடுங்க, எல்லாம் அவங்க பாத்துக்கிடுவாங்கன்னு சொல்லி பொறுப்பெல்லாம் ஒரு தெய்வத்திட்ட ஹேண்ட் ஓவர் பண்ற மாதிரி பாத்துக்கிடுங்க. பாத்துட்டீங்கன்னு சொன்னா சின்ன சின்ன இந்த இதுகளுக்கெல்லாம் நீங்க சகுனங்கள் பாக்குறது தடைகளை பாக்குறதெல்லாம் நீங்க நிறுத்திக்கலாம். ஜாதகங்கள் இதெல்லாம் எல்லாமே சொல்றீங்க, அதெல்லாம் அதான் எல்லாத்தையுமே நீங்க கொஞ்சம் நுப்பாட்டிடுங்க. ஏன்னா ஜாதகங்கள் எல்லாமே கொஞ்சம் மாறுதலுக்கு உட்பட்டது, அதனால ஜாதகங்களை நீங்க பாக்குற வழக்கத்தை நிப்பாட்டிருங்க. ஏன்னா அதுல சுரப்படிதான் நடக்கும்னுட்டு கிடையாது, ஜாதகங்கள் வந்து எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டது. உங்களுடைய முயற்சி ஈடுபாடு இதுகளுடைய காரணத்தினால எல்லா செயல்களும் எல்லாமே நடவடிக்கிறது எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டது, அதனால அதை நீங்க ஜாதகத்தெல்லாம் பார்க்கவே வேண்டாம், தேவையே இல்லை. நீங்க ஜாதகம் பாக்குறா இருந்தா எப்போ பார்க்கணும்னு சொல்லி சொன்னா, சப்போஸ் வந்து இப்ப நீங்க ஒரு உங்க பிள்ளைகளுக்கு இதுக்கு திருமணம் முடிக்க வேண்டியிருக்கு, ஜாதகம் கணவன் மனைவிக்கு ஜாதகம் பொருத்தம் இருக்கா இல்லையான்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச பெண்ணா தெரிஞ்ச பணியனா இருந்தான்னு சொன்னா நீங்க அதை கூட பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, குணநலங்கள் உங்களுக்கே தெரியும். தெரிஞ்சதுன்னா நீங்க ஜாதகத்தையே பார்க்க வேண்டாம், தெரியாம இருந்தேன்னு சொன்னா ஜாதகம் பொருந்தி வருதா வைக்குதா குணநலங்கள் எப்படி இருக்குங்கிறத பத்தி ஒரு ஐடியா பார்த்துக்கலாம். மற்றபடி 99% நீங்க அந்த ஜாதகத்தை ஒதுக்கிடுங்க, தேவையில்லாது. இறைவனை நம்ம பரிகாரம் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம், ஒரு பரிகாரமும் பண்ணலாம். இறைவனை நம்பிடுங்க, இறைவன் பாத்துக்கிடுவான்னு சொல்லி பொறுப்பு அங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிருங்க, எல்லாமே இறைவனை பார்த்துக்கலாம். நன்றி ஜெகதீஷ். வேற ஐயாட்ட கேள்வி கேட்க விரும்புறாங்க, ஹேண்ட் சைஸ் ஆப்ஷன். முருகேஸ்வரி வாங்க. ஹலோ. ஐயா வணக்கம். ஐயா இப்போ இந்த தாட் அப்படிங்கறத யோசிச்சு பாக்குறதுக்கே கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா இருக்கும் போது யோசிச்சு பார்த்தாதான் அது புரியுமாங்க. சில நேரம் ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் இப்ப வெளியில வேலை பாக்குற இடத்துலயோ இல்ல வேலை வேற ஏதாவது ரொம்ப ப்ரெஷரான ஒரு சுச்சுவேஷன்ல இது யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் யோசிச்சு பாக்குறதுக்கு முடியாம இருக்குது. அந்த மாதிரி பண்ணா முடியாதாங்க ஐயா, ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும் போது யோசிச்சு பார்த்தா அந்த தாட்னா இது தாட்டு தான், நம்ம இதுல நீடிக்க தேவையில்லை, இது அப்படியே போட்டோம் அப்படிங்கிற இந்த
புரிதல் வந்து அப்படி ரிலாக்ஸான மனநிலை தான் உணர முடியுமாங்க ஐயா? இல்ல இப்ப உங்களுக்கு முக்கியமான செயல்கள் இருக்கும் பொழுது அங்க செயல் தானே மெயினா இருக்கும், அந்த நேரத்துல இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் யோசிக்கிறதுக்கு டைம் இருக்காதுல்ல. அந்த நேரத்துல உங்களுக்கு உங்க மேக்சிமம் பவர் எனர்ஜி எல்லாமே செயல்ல எனர்ஜியே இருக்காது பாத்தீங்களா. நீங்க ஓய்வா இருந்ததுன்னு சொன்னா செஞ்சதே திருப்பி திருப்பி செஞ்சுட்டு இருக்கும் பொழுது ஒன்றும் ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்க வேண்டிய இருக்காது. அந்த ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்க வேண்டிய இல்லாத நேரத்துல நீங்க உங்க சிந்திக்கிறது ஒரு ஒரு வர ஆராய்ச்சி பண்றதெல்லாம் நீங்க பண்ணிடலாம். மற்ற நேரங்கள்ல நீங்க வந்து அந்த செயல்ல ஈடுபடுறதுதானே கரெக்ட். செயல்ல நல்லா முழு மனதோட ஈடுபட்டுட்டீங்கன்னு சொன்னா பிரச்சனையே கிடையாது. பாத்தீங்கன்னு சொன்னா குழந்தைகள் விளையாடுறத பாத்திருக்கீங்களா? ஆமா ஆமா. குழந்தைகள் வந்து விளையாட்டுல இருந்தீங்கன்னா நம்ம கூட்ட கூட அவங்களுக்கு காது கேட்காது. ஆமா, அவங்க அந்த விளையாட்டுல அவ்வளவு இன்வால்மெண்டா இருப்பாங்க. அதே மாதிரி அப்ப என்னன்னு சொல்லி சொன்னா அவங்க டோட்டல் மைண்டுமே வந்து செயல்ல ஈடுபடுது. அப்ப அதுதான் வந்து இப்ப நாம வந்து என்னன்னு சொல்லி சொன்னா பிரச்சனைகளை சுமந்துட்டு நம்ம கவனம் முழுக்க செயல்ல ஈடுபடாம பிரச்சனைகள்லயே சுத்திட்டு இருக்கு. குழந்தைகள் வந்து செயல்ல இருப்பாங்க, நாம பிரச்சனையில இருக்கோம். அதனால அதான் குழந்தைக்கு நமக்குள்ள வித்தியாசம். அதனால நீங்களும் வந்து என்ன செயல்ல ஈடுபடுறீங்களோ அந்த செயல்ல ஈடுபடுறதுதான் நல்லது. முழு மோஸ்டா செயல்ல ஈடுபடுறீங்க, உங்களை மறந்துருங்க, செயல எடுத்துக்கிடுங்க. மறந்து செயல்ல ஈடுபடுறதுதான் உயர்ந்த நல்லது. அது உங்களை இன்னும் கொஞ்சம் நல்லா உற்சாகப்படுத்தும், உங்களை நல்லா குணப்படுத்தும், உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் கூட தீர்த்துறோம். நீங்க உங்களை மறந்து செயல்ல ஈடுபடுறதும் சிறந்தது. ஆராய்ச்சி பண்ண நம்ம ஒரு ஓய்வு நேரத்துல ஆராய்ச்சி பண்ணும்போது ஓய்வா இருக்க நேரத்துல பண்ணிடுவோம். அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஒரு குழப்பங்கள் இருக்கு. என்ன ஒரு குழப்பம்னா எது சரி எது தவறு அப்படிங்கறதுல ஒரு குழப்பம் வந்துருச்சுங்க. ஒரு உதாரணமா சொல்லுங்க. சரின்னு எடுத்துக்கிறது, இப்போ எதை சரின்னு எடுத்துக்கப்ப நான் ஒரு விஷயத்த செய்யலாம் அப்படின்னு தீர்மானிக்கிறேன்னு வச்சுங்களேன், இது செஞ்சிடலாம் அப்படின்னு தீர்மானிக்கிறேன்னு வச்சுங்களேன், அது சரிதானா அப்படிங்கறதுல ஒரு குழப்பம் வந்துருங்க. இல்ல அதாவது என்னங்க, நம்ம ஒண்ணு முடிவு எடுத்து சொல்றோம் பாத்தீங்களா. அதாவது எண்ணி துணிக கர்மம், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்குன்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்காரு பாத்தீங்களா. அது நீங்க வந்து ஒரு இதை செயல் செய்யறதுக்கு முன்னால நீங்க செய்யலாமா வேண்டாமா, நமக்கு தகுதியானதுதானா, நமக்கு கெப்பாசிட்டி எல்லாம் இருக்குதான்னு சொல்லி உங்களுடைய ஆற்றல் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு செயலை தேர்ந்தெடுத்து செயல்படுங்க. செயலை தேர்ந்தெடுத்த பிறகு நமக்கு செய்வோமா வேண்டாமா, நமக்கு சக்தி இருக்கா இல்லையான்னு எல்லாம் யோசிக்க கூடாது. அதுக்கப்புறம் செயலை வெற்றிகரமா முடிக்கிறதுல மட்டும்தான் கவனம் இருக்கும். அப்புறம் முடிச்சுட்டு பிறகுதான் அதுக்கு பிறகு அடுத்த செயல் நம்ம செய்வோமா வேண்டாமான்னு பார்க்கணும். அதனால நீங்க செயல இறங்குறதுக்கு முன்னால செய்வோமா வேண்டாமான்னு யோசிங்க. எடுத்துட்டீங்க, செஞ்சு செய்வோன்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு பிறகு நீங்க முடிவை மாற்றக்கூடாது. அந்த ஒரு முடிவுலயே இருந்துடணும். வேற யோசிக்க கூடாது. செய்யறத நீங்க இறங்கிடணும். வரக்கூடிய எண்ணங்கள்ல சரியா தவறான ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்லங்கற தெளிவா புரிஞ்சுச்சுங்க. செயலுக்கு தகுந்த மாதிரி இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணிடலாம். ஏன்னா செயல்படும் பொழுது செயலுக்கு தேவையானது தானே எடுக்கணும். எண்ணங்கள் அதுக்கு ரெலவெண்டா இருக்கிற எண்ணங்களே எடுத்துக்கிடணும், ரெலவெண்டா இல்லாத விட்டுறோம். சரிங்க. இல்ல ஏகப்பட்ட எண்ணங்கள் உள்ள வருது. ஒரு ஒரு விஷயத்திலயும் வந்து ஒரு திகட்டல் இருக்கு. அது திருப்பி அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு ரொம்ப தடுமாட்டமா இருந்தப்போ எந்த வேலையும் செய்யாம அரஸ்டான மாதிரி இருந்தது. இப்ப வரக்கூடிய எண்ணங்கள் எதையுமே வந்து நம்ம பொருட்படுத்த வேண்டியது இல்லை, எதை செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சுங்க.
அது செய்ய வேண்டியது எதுங்கிறது மட்டும் அது அதுவும் அது எண்ணத்தை வச்சுதான் முடிவு பண்றீங்க. இந்த முடிவு எடுத்துக்கிடுங்க, முடிவு எடுத்ததுக்கு பிறகு செயல மட்டும் கவனம் செலுத்துங்க. அதுக்கு தடையா எத்தனை எண்ணங்கள் வந்தாலும் கூட அதை நீங்க கண்டுகிடாதுங்க. சரிங்க, முடிவு எடுத்தாச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அதை பத்தி யோசிக்க வேண்டியதே இல்லை, நம்ம வேலை செஞ்சிட்டே வேண்டியதான். ஆமா ஆமா, அதுக்கு பிறகு எண்ணங்கள் வரக்கூடாதுன்னு எல்லாம் சொல்ல முடியாது, வரத்தான் செய்யும், நீங்க அதை கண்டுகிடாதுங்க. சரிங்க, நம்ம உறுதியா ஒரே அந்த எண்ணத்தை நிறைவேற்றணுங்கிற ஒரே எண்ணத்தை நிறைவேற்றணுங்கிற செயலை நிறைவேற்றணுங்கிற முடிவுக்கு வந்துடும். சரிங்க, நன்றிங்க. ஓகே, ஜெகதீஷ் கண்ணன் வாங்க, அன்மியூட் பண்ணிக்கங்க. ஐயா, திருப்பி ஒரு க்வெஸ்சன். அந்த பிரபஞ்சத்தை பத்தி பேசுறாங்க, ரகசியம் சொல்லிட்டு சீக்ரெட் அந்த இதெல்லாம் கேட்டிருக்கேன். அதுல வந்து நம்ம நல்லதேதான் நினைச்சுக்கணும், கெட்டதை நினைச்சா கெட்டது நடந்துரும், நல்லது நடந்தா நல்லது நடக்கும் அப்படின்றது எதை ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றோமோ அது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஐயா, அதை பத்தி. இல்ல, அது எல்லாம் நீங்க அப்படியெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் போட்டு நீங்க இது பண்ணீங்கன்னு சொன்னா உங்களை ட்ரெயின் பண்ற மாதிரி பண்ற மாதிரி இருக்கு, அது வேண்டியது இல்லை. அது சிலவங்களுக்கு, அது சிலவங்களுக்கு கூட அது எஃபெக்டா இருக்கலாம், ஆனா நிறைய பேருக்கு வந்து அது பிரச்சனையை கிரியேட் பண்ணுது. அதனால நீங்க அதை ஒரி அதெல்லாம் நீங்க எடுத்துட வேண்டாம். உங்களுக்கு வர்றது, உங்களுக்கு என்ன எண்ணங்கள் தேவையோ நேச்சுரலா விடுறதுக்கு விட்டுருங்க. உங்களுக்கு வரக்கூடிய எண்ணங்களை நேச்சுரலா விட்டுருங்க, நேச்சுரலா விட்டுருங்க. நீங்க அந்த பொறுப்புகளை மட்டும் இறைவன்கிட்ட ஒப்படைச்சிருங்க. ஒப்படைச்சிட்டு நீங்க செய்ய வேண்டிய செயல்களை நீங்க ஒரு இறைவனுடைய பக்தனா இருந்து நீங்க ஒரு ரிசப்டிவ் மோடலா இருந்து நீங்க செயல்படுங்க. அப்போ என்னென்னலாம் உணர்ச்சிகள் வருதோ, என்னென்னலாம் தாட் வருதோ, அதை நீங்க ரிசப்டிவ் மோடுக்கு போயிட்டீங்கன்னு சொன்னா எல்லாமே உங்களை வந்து ரிஜுனேட் பண்ணிடும், நல்லா உங்களை உற்சாகம் மூட்டி உங்களை ஆரோக்கிய மன ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஓகே, ஏகம்மை நான் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன். ஜெகதீஷ், நீங்க ஏதாவது கிளாரிபிகேஷன் வேணும்னா ஆன்சர் ரைஸ் பண்ணிருங்க. ஏகம்மை நான் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், வாங்க பேசுங்க நீங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் பாபுலால் ஐயா. வணக்கம்மா. வணக்கம் ஐயா. இப்போ வந்து நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டிய கொடுத்த உடனே வந்து நம்ம இறைவன்கிட்ட கொடுத்த உடனே நம்ம ஓரளவுக்கு ரிசெப்டிவ் மோடுக்கு போயிடுறோமா? ஆமா, ஏன்னா அதுக்கு பிறகு நீங்க செயல தானே ஈடுபடுறீங்க. ஈடுபடும் பொழுது அதுக்கு பிறகு நீங்க வந்து உங்களுக்கு பொறுப்புகள் ஒண்ணும் இல்லை பாத்தீங்களா. நீங்க ரிசெப்டிவ் மோடல போகும்பொழுது நீங்க எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட தயாராக, உங்க மனதினுடைய இயக்கத்தை கூட நீங்க ஏற்றுக்கிடுறீங்க. உங்களுக்கு மனசு என்னென்ன உணர்வு எல்லாம் வருதோ அதை கூட நீங்க ஏற்றுக்கிடுறீங்க. ஏத்துக்கிற பக்கம் நமக்கு வந்துருது. ஃபெயிலியருங்கிறது வந்து செயல் சம்மந்தப்பட்டது தான். நம்ம செயல் சம்மந்தப்பட்ட அம்சம் ஒண்ணு இருக்கு, மனம் சம்மந்தப்பட்ட ஒண்ணு இருக்கு. செயல் சம்பந்தமான ஃபெயிலியரை வந்து நாம செயல் மூலமா சரி பண்ணிடுவோம். மனம் சம்பந்தப்பட்ட ஃபெயிலியரை வந்து நீங்க வந்து அதை ஈஸியா எடுத்துக்கிறது மூலமா நாம அதை எதிர்கொள்ளும். ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணும் போதே பாதி கொஞ்சம் நம்ம ரிசெப்டிவ் மோடுக்கு கொஞ்சம் ஓபன் ஆயிடுறோம். ஆமா ஆமா. ஓகே, நன்றி ஐயா. நன்றி. ஓகேம்மா. ஓகே, நன்றி. ஐயாட்ட கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. ஏகமை அகைன் கேட்டிருக்காங்க. ராஜ்சுந்தரம் அகைன், ராஜ்சுந்தரம் வாங்க, ஐயாட்ட பேசுங்க. ஐயா, இப்ப நம்ம ஒரு வேலையை செய்யும் பொழுது, ஐயா நான் பேச கேக்குதுங்க ஐயா, கொஞ்சம் எனக்கு டவர் கம்மியா இருக்குங்க. இப்போ ஒரு வேலைய செய்யும் பொழுது அதுல ஈடுபட்டு அந்த வேலையை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவாங்க ஐயா. இப்ப இதுக்குதான் வந்து நமக்கு மன உறுதி தேவைப்படுது, அந்த வேலையை செய்யறதுக்கு உண்டான பொறுமை தேவைப்படுது எல்லாமே. இப்ப இதை பழக்கப்படுத்திக்கிறது தான் கரெக்டாங்க இல்லையா? இதை பழக்கத்துக்கு கொண்டு வந்துடணுமா? இந்த இதே மாதிரி பழக்கத்தை கொண்டு வர வேண்டிய, நீங்க வந்து பொறுப்பை ஹேண்ட் ஓவர் பண்ணிருங்க. பொறுப்பை வந்து நீங்க எடுக்க எடுக்க உங்களை அது வீக் ஆக்கிட்டே இருக்கும். நீங்க சுமையை நீங்க சுமக்காதுங்க, பொறுப்பை ஹேண்ட் ஓவர் பண்ணிருங்க. ஒண்ணு வந்து டோட்டல் மைண்ட் கொடுத்துருங்க, இறை நம்பிக்கை இருந்தோம்னா இறைவன்ட்ட கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அந்த வெற்றி தோல்வியை அவங்க பொறுத்தது. அதே நேரத்துல நீங்க செயல் மட்டும் தானே உங்க கையில. நீங்க செயலை வந்து ஒரு விளையாட்டா செய்யுங்க. நீங்க ஸ்போர்ட்டிவாகவும் விளையாட்டாகவும் நீங்க பாட்டுக்கு நீங்க இன்ட்ரெஸ்டிங்கா செய்யற மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா
ஒரு சும்மா இருக்கிறதோட செயல்படுறது தானே ஒரு ஸ்போர்ட்டிவா இருக்கும், நல்லாவும் இருக்கும், உங்களுக்கு உற்சாகம் ஊட்டுற மாதிரியும் இருக்கும். பழக்கம் பயிற்சி தேவையில்லைங்க இந்த இடத்துல. இது வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுங்கிறத ஆமா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இது வந்து பழக்கம் பயிற்சியும் குழந்தையா இருக்கிறதுக்கு என்ன பயிற்சி எடுக்க வேண்டியிருக்கு, குழந்தைகள் வந்து குழந்தைத்தனமா விளையாடுறதுக்கு என்ன பயிற்சி எடுத்துட்டு வந்தது, அது இயற்கையா அதுதானே. அதனால நம்ம இந்த இயற்கையா இருந்து குழந்தை தன்மையா வைப்ரண்டா செயல்படுறதுதான் அவங்களுக்கு சரியோடைய பயிற்சிங்கிறது. இப்போ உதாரணமா ஒரு கார் ஓட்டுறதுக்கு நீங்க படிக்கணும்னு சொன்னா நீங்க திருப்பி திருப்பி அதையே செஞ்சதே திருப்பி திருப்பி செஞ்சு ஒரு பயிற்சி எடுக்கலாம், அந்த மாதிரி தான். மற்றபடி அதே நேரத்தில் இப்போ நீங்க தெரிஞ்ச வேலையை நீங்க ஸ்போர்ட்டிவா செயல்படுறதுங்கிறது அதுக்கு பயிற்சி வேண்டியதில்லை. அது நீங்க ஓப்பன் ஆயிட்டீங்கன்னு சொன்னாலே குழந்தை தன்மையா மாறிடுறீங்க, வைப்ரண்டா மாறிடுறீங்க, செயலோட செயலா விளையாட்டுத்தனமா செயல்பட ஆரம்பிச்சிடுறீங்க. நீங்களும் உற்சாகமா இருக்கும் பொழுது உங்களை சுத்தி இருக்கிறவங்க உற்சாகமா மாறிடுவாங்க. சரிங்கய்யா, எனக்கு இந்த இடம் மட்டும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. இதுலதான் எனக்கு கொஞ்சம் தடுமாட்டம் வருங்க. இது பழக்கப்படுத்திக்கணும், பழக்கப்படுத்திக்கணுமா இல்ல பழக்கமே படுத்த வேண்டாம். பழக்கப்படுத்தப்படக்கூடாது, உங்களுக்கு பொறுப்பு ஏதோ ஒரு வகையில ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆயிடுறீங்க, ஒரு கன்னிங்னஸ் எல்லாம் வந்துருது. அதனால எதையுமே பழக்கப்படுத்த வேண்டியது இல்லை. நீங்க செயலத்தான் வந்து நீங்க கொஞ்சம் செய்ய வேண்டியது இல்லை, நீங்க பொறுமையா செயல்படணும் அவ்வளவுதான். நீங்க சொல்லப்போனா உங்க பழக்கப்படுத்துறது எல்லாமே ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குது பாத்தீங்களா, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கூட வேண்டாம் உங்களுக்கு. நீங்க எல்லாம் அது தானாவே உங்களுக்கு பழக்கம் தேவைப்படுதுன்னு சொன்னா தானாவே வந்துடும். அது நீங்க வந்து ஈடுபாட்டோட செய்யறதுதான் உங்களுடைய கடமை. ஈடுபாட்டோட ஒரு ஒரு அன்போட ஒரு அதை ஈடுபாடுங்கிறதும் அன்பும் வேற கிடையாது. ஏன்னா ஒரு ஒரு ஒன்னஸ் ஒரு இதோட எல்லாம் சொல்லும் பொழுது ஒரு ஒன்னஸோடையும் ஈடுபாடோடையும் நீங்க ஒரு வேலையை செய்யும் பொழுது நல்லா இருக்கும். அது அது ஒரு விளையாட்டுத்தனமாகவும் குழந்தைத்தனமாகவும் ஒரு வைப்ரண்டாகவும் செயல்படுறது நல்லாவே இருக்கும். சரிங்க, இப்போ இந்த கோல் வச்சுக்கிறது அச்சீவ் பண்ணணுங்கிறது அப்படி ஆமா அது வேணும்ல. அது வந்து புரிஞ்சுக்கிறோம். இப்போ நீங்க ஒரு ஊருக்கு டிக்கெட் எடுக்கணும்னு சொன்னா எந்த ஊருக்கு போனா தானே டிக்கெட் எடுப்பீங்க? ஒரு பயணம் பண்ணணும்னு சொன்னா எந்த ஊருக்கு நீ டிக்கெட் எடுப்பீங்க? நீங்க ஒரு கோல் வச்சுக்கிடணும்ல. அதனால நீங்க ஒரு கோல் வச்சுக்கிடுங்க. பிசிக்கல் லெவல்ல நீங்க ஒரு வாழ்க்கைக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு கோல் வச்சுக்கிடுங்க. அதுக்கு பிறகு அதை நிறைவேற்றுறது வைக்கிறது எல்லாத்தையும் கூட இறைவன் கையில பொறுப்பு கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க ஒரு கேர் ஃப்ரீயா இருப்பீங்க. அதுக்கு பிறகு நீங்க பாட்டுக்கு செயல இறங்கிருங்க. சரிங்கய்யா, இப்ப இந்த இந்த இடத்துல நீங்க உங்களுக்குள்ள விசுவலைஸ் பண்ணி பாருங்க. இந்த கேர் ஃப்ரீயில செயல்கள்ல நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்து இருங்க. நீங்க ஏதாவது டவுட் இருந்தா கூட எனக்கு ஃபோன் பண்ணி கூட கேளுங்க. என் ஃபோன் நம்பரை வாங்கிடுங்க, வாங்கிட்டு ஃபோன்ல கேளுங்க. சரிங்க சரிங்க, ஓகே, நன்றி ராஜு. ஐயாட்ட கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஐயாட்ட டைரக்டா நீங்க உங்களுடைய கேள்விகள் கேட்க முடியும். கேள்வி எதுவும் காணா சாட்லயும் எதுவும் வந்திருக்காங்க. செந்தில் இந்திரன் வாங்க வாங்க. செந்தில் ஐயா நீங்க ஐயாட்ட பேசலாம். சாரி மியூட்ல இருந்துட்டங்க ஐயா. ஐ திங்க் ஐயா கிட்ட ஒரு ஒரு மூணு வாரமோ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பேசியிருக்கேன். அப்பெல்லாம் நிறைய கேள்வி இருந்த மாதிரி இருக்கு. இப்ப படிக்க படிக்க பண்றதுக்கே எதுவும் இல்ல, கேக்குறதுக்கும் இது இல்லாத மாதிரி இருக்குதுங்க ஐயா. சரி, அதுதான் நிலைமை. ஒண்ணு கேக்குறது என்ன கேள்வி இருக்கு? குழந்தைகளுக்கு கேள்வியே கிடையாது, விளையாட்டு தான். கேள்வியே வேண்டாம், விளையாட்டுல இறங்கிருங்க, விளையாட்டுல ஈடுபடுங்க. அதான் அந்த மைய கருத்துங்கிறது அந்த அகம்புறம் அந்த மைய கருத்து தாட்டு திங்கிங் அது கிளாரிட்டி வந்ததுக்கு அப்புறம் ஒன்னும் கேக்குறதுக்கே இல்லைங்க ஐயா. சரி சரி, தேங்க்யூ. ஓகே நன்றி.
ராஜு, ராஜு சுந்தரம், நான் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், பேசுங்க ஐயாட்ட. ஐயா நீங்க இப்ப திடீர்னு ஒண்ணு சொன்ன புரிஞ்ச மாதிரி பொறுப்பு வச்சிட்டு இருக்கிறதுனாலதான பர்டன சுமையா இருக்கு, இல்லன்னா எல்லாம் கேமாவே மாறிடும், எல்லவா வாழ்க்கையே கேமா மாறிடும். பொறுப்பு தான் பிரச்சனையை கொடுக்குது. அது நல்லா விளையாண்டா அதுக்கு என்ன ரிசல்ட் வருதோ தானாவே வந்துடும். நம்ம வந்து ரிசல்ட்டுக்காக விளையாட கூடாது, கேமுக்காக விளையாடணும். அவ்வளவுதான், கேமுக்காக விளையாடணும். கேமுக்காக விளையாடு, ரிசல்ட்டுக்காக விளையாடாதங்கறீங்க. ஆமா ஆமா. சரி ரொம்ப நன்றிங்க, இது டக்குனு புரிஞ்சீங்க, ரொம்ப நன்றிங்க. சரி சரியா, ஓகே நன்றி. வேற யாராவது கருத்துக்களை சொல்ல விரும்புறீங்களா? தேவராஜன் புதுக்கோட்டை, என்ன பணிகள் எவ்வாறு வந்து நம்ம நம்ம கொண்டு போறதுங்கிறது கேள்வி. அதான் கேம் விளையாட்டு முடிச்சிட்டீங்களே, நீங்க எதையாவது ஒண்ணு என்ன செய்யணும்னு சொல்லி, எந்த ஊருக்கு டிக்கெட் எடுக்கணும்னு சொல்லி ஊரை செலக்ட் பண்ணிட்டு டிக்கெட் எடுத்துக்கிடுங்க, அப்புறம் அதுக்கு பிறகு பிரயாணத்தை என்ஜாய் பண்ணுங்க. ஏமா உடல் கொஞ்சம் பலகீனமா இருக்கிறதுனால, சுகர் இருந்ததுனால வந்து ஏதாவது பயிற்சிகள் பண்ணலாமா? யோகா அந்த கண்டிப்பா பண்ணணும், கண்டிப்பா பண்ணணும். அதையும் கூட நீங்க விளையாடலாம், நீங்க பண்ணணும்னு முடிவு பண்ணிடுங்க. அதுக்கு பிறகு பயிற்சி எல்லாமே விளையாட்டு தானே, என்ன விளையாட்டு விளையாடணும்னுட்டு செலக்ட் பண்ணிட்டு அந்த விளையாட்டை விளையாடுங்க, அவ்வளவுதான். யோகாங்கிறதும் விளையாட்டு தான், பயிற்சி பண்றது விளையாட்டு தான். பாடியை மறந்துடலாம், பாடி எப்படி இருந்தாலும் ஓகே, அது தனித்தானே ஈஸியா சரி பண்ணிக்கிடும். அது 40 மேல அது தனித்தானே சரி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். அப்போ நீங்க ஏதாவது இந்த மாதிரி பயிற்சி முயற்சிகள்ல ஈடுபடுறதுதான் நல்லது. இதுதான் நம்ம ஒண்ணு சொல்ல முடியாது, இதுதான் இது மாதிரியான பயிற்சிகள் பண்ணுங்க அப்படின்னு ஒன்னு சொல்லி. இல்ல நீங்க உங்க உடலுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சொல்லி எந்த பயிற்சியை கற்றுக்கிறதுக்கு சரியா இருக்குமோ அதை பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது நோய்கள் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா யோகா பண்ணுங்க, யோகாசனங்களை பண்ணுங்க. நோய்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னா எக்ஸசைஸ் மாதிரி ஏதாவது தான் அந்த மாதிரி. நன்றி, ஓகே நன்றி. ஜெகதீஷ் கண்ணன், நான் உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன். ஐயா சாரி, திரும்பி இப்ப நம்மளுக்கு வந்து பிசிக்கலா பெயின் வர்றப்ப, ஃபார் எக்ஸாம்பிள் பயங்கரமா டாலரபிள் இல்லப்ப நம்மளால ஐயோ நம்ம எதுக்கு வாழ்றோம் போயிடும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சில பேர் புலம்புறாங்க. அந்த மாதிரி பிசிக்கலான இதுக்கு வந்து இதுக்கு நம்ம இதுல என்ன தீர்வு இருக்குங்க? இல்ல பிசிக்கலா கூட இப்ப நம்ம இதுல இந்த யோக சிகிச்சை நீட்டி எல்லாம் கூட ஒரு நூல் போட்டிருக்கிறோம். நீங்க அதையுமே கூட சில பெயினை கூட நீங்க அப்படியே ரிசீவ் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த பெயின்லயுமே கூட பெயின் இல்லாத சில பகுதிகள்லாம் கூட இருக்கு. நீங்க அப்படியே ரிசப்டிவா அதை நீங்க வாட்ச் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த பெயின்லெஸ் இதை கூட நீங்க ஃபீல் பண்ண முடியும். பெயின்குள்ள கூட ஒரு பெயின்லெஸ் ஸ்டேட் இருக்கு, அதனால நீங்க அதை கூட நீங்க இது பண்ணீங்கன்னா பெயின்லெஸ்ஸா இருந்துக்கலாம். பட் இருந்தாலும் சில நீங்க வாட்ச் பண்ணிட்டு உட்காந்துட்டு பெயின்ங்கிறதே வந்து அதை நீங்கள் எதுவும் அட்டன் பண்ணணுங்கிறத இது பண்ணுறதுக்காக தான் அந்த பெயினே வருது. அதனால அதுக்கு தேவையான அட்டென்ஷன் கொடுத்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது இருந்ததுன்னா எடுக்கத்தான் செய்யணும். ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தது போகவும் பெயின் இருக்க மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் அதை கூட நீங்கள் ரிசப்டிவாக நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த பெயின் கூட உங்களுக்கு ஒரு வேற ஒரு ஸ்டேட்டுக்கு போயிடும், அது அது பெயின்லெஸ் ஸ்டேட்டுக்கு கொண்டு விட்டுரும். நீங்கள் பெயின் இல்லை உணர்வு இல்லாதபடி கூட உங்களால் இருக்க முடியும். அது என்ன புக்கு சொன்னீங்க நீங்கள்? அது யோக சிகிச்சை, யோக சிகிச்சை அது நம்ம இருக்குங்க, நம்ம இதுல வெளியிட்டு இருக்கோம். ஓகேங்க, இந்த அது இவர் மெடிக்கல் சம்பந்தமாகவே இப்போ மண் நம்ம 46 வயசுன்னு சொன்னார்ல இப்ப இதுக்கு முன்னாடி பேசுறோம். ஆமா ஆமா, இப்போ எனக்கும் 46 வயசு, அதனால தான் கேக்குறேன். இயர்லி வந்து மெடிக்கல் செக்அப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதெல்லாம் வேண்டாம், அது உங்களை இன்னும் கொஞ்சம் பலவீனப்படுத்தும்.
நீங்க இந்த மாதிரி சொல்ல போனான்னு சொன்னா இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு வேண்டிய எக்ஸசைஸ் அந்த மாதிரி யோகாசனம் அந்த மாதிரி இதுகளை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிடுங்க. படுத்திக்கிட்டு அதனுடைய டியூரேஷனை போட்டு அந்த வாழ்க்கையினுடைய இதுகளை வச்சுட்டீங்கன்னு சொன்னா நீங்க அந்த மெடிக்கல் பக்கமே போக கூடாது, அது தேவையே இல்லாது. அது வேற வழியே இல்லைன்னு சொல்லி சொன்னா அதெல்லாம் ஒரு எக்ஸப்ஷனல் தான். அது மெடிக்கல்ங்கிறதே முக்கியத்துவம் இல்லாத ஒண்ணு. ஆறு உடல் ஆரோக்கியத்துக்கு என்ன உண்டு அதைத்தான் பண்ணணும். அதெல்லாம் இந்த எக்ஸசைஸ் உணவு முறைகள் பயிற்சி முறைகள் இதுகள் மூலமா தான் நீங்க உடம்ப சரியா வச்சுக்கிற முடிய மெடிக்கல் செக்அப் வந்து உங்களை பயமுறுத்த தான் செய்யும். நீங்க அதெல்லாம் அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் நீங்க அப்படி இதெல்லாம் இப்படி இருந்தனாலுமே கூட அது சரியாயிரும் உங்களுக்கு. நீங்க இந்த மாதிரி இதுகள் வாழ்க்கை லைஃப் எப்படி மாத்திக்கிட்டீங்கன்னு சொன்னா அதுல எதுவும் ப்ராப்ளம் இருந்தாலும் கூட அது சரியாயிடும். ப்ரீத்திங் எக்ஸசைஸ் எல்லாமே வந்துடும். ஆ எல்லாமே நீங்க பண்ணா நல்லது. சரிங்க, ஓகேங்க, நன்றி. ஓகே, வினோத் ஏதோ கேட்க விரும்புறீங்க? ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்றீங்களா? வினோத் எனிவே நான் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க ஏதோ கேட்க வந்தீங்க. ஐயாட்ட பேசணும்னா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சரி, வேற யாரும் யாராவது கேள்வி கேட்க முடியுமா? ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. சரி, யாரும் இல்லை. டைமும் 5:30 ஆயிடுச்சு. ஆ, வந்திருக்காரு சுப்பிரமணியன், வந்திருக்காரு. அன்மியூட் பண்ணியிருக்கேன். வாங்க சுப்பிரமணியன், குயிக்கா வந்தா நல்லா இருக்கும் எல்லாருக்கும். வணக்கம். வணக்கம். இந்த ரிசப்டிவ் மைண்ட் 75%ம் 25% மைண்ட்னு சொன்னீங்க. அது ரொம்ப சிம்பிளா இருந்தது. ரொம்ப புரியறாப்ல இருந்த ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. சரியா? சரி, ஓகே. ரொம்ப புரியறாப்ல இருக்குது, உடனே புரிஞ்சிச்சு. அந்த 25% காம் டவுன் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு சொல்யூஷன் கிடைச்சிரு மாதிரி எனக்கு தோணுது. சரியா? சரி, ஓகே, ரொம்ப நன்றி ஐயா. ஓகே, ஓகே, நன்றி ஐயா. நான் மியூட் பண்றேன். வேற யாராவது கேள்வி கேட்கணுமா? ஜெயமணியா ஐயா, வணக்கம். பிரேக் அப்புறம் நம்ம, ஆமா, பிரேக் அப்புறம் எப்படி 15 மினிட்ஸ் பிரேக்குங்களா? வச்சுக்கலாங்க, ஒரு 10 நிமிஷம் கூட வச்சுக்கலாம் நினைக்கிறேன். நம்ம வந்து அடுத்து வந்து அவங்கதான், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்க போறோம். இந்த அவங்களுக்கு எப்படி இருக்கு என்னங்கறதான் கேட்க போறோம். ஒரு சரியா 5:40 வச்சுக்கலாம். 5:40 வச்சுக்கலாம். ஓகேங்க, ஓகே.